Okay. हरे कृष्ण ॐ पार्ताय Vyase भगवता नारायणेन स्वयम् व्यासेन Mahabharatam पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनी अंबत्वानुसंधदामि भगवत गीते भवत्वेशिनीम् नमोस्तु देव्यास विशाल बुद्धे पुल्लार विंदायत पत्रनेत्र एनत्वया भारत तैल पूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैक पानये ज्ञान कृष्णाय गीतामृतदुघे नमः सर्वोपनिषदो गावः भोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सुर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्

नानाक्याककेशरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके षज्जनषड्बहैहरः उदा मुदा भूयाद्भारतपङ्कजं कतिमलप्रत्वं चिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः सुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैश्चाङ्ग्रमदप्मोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरा देवाय तस्मै नमः <coughs> नमोम विष्णुपादाय कृष्ण प्रेषाए बुतलेष्ते भक्ति विकास विकासस्वामीना विष्णुदाय कृष्ण प्रेषाए भूतलेषु मते भक्ति वेदातस्वामी ना नमस्ते सारस्वतीदेवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चातणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर गौर भक्त श्रीवासादिगौरभक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्यवाज मां प्रसुप्तां सञ्जीव्यत्य न अन्यां तरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्गटा कुम्भोच्चात्रिविपाटनातिकपटुप्रत्येगवज्रायि ताः श्रीमत्कण्ठीरवास्य प्रत सुनकरा धारिदारातिदूरप्रत्वस्तत्वान्तः शान्तप्रविचतमनसा भाविता भूरिभागैः நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயமுதே ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு இந்த பகவத்கீதையினுடைய ஆறாவது நாள்ல இருக்கும் சோ ஆறாவது அத்தியாயத்தை படிக்க இருக்கிறோம் நேற்று நம்ம ஐந்தாவது அத்தியாயத்துல கர்ம சந்நியாச யோகத்தை பத்தி கிருஷ்ணர் பேசியிருந்தார் எப்படி கர்ம சந்யாச யுகத்தை விட கர்ம உயர்ந்தது இல்ல அந்த கர்ம சந்யாச யோகத்தினால நம்ம எதை அடையிறோமோ அதை கர்ம யோகத்தினாலே அடைந்தல்லாம் அதனால யோகமானது மிகவும் சுலபமா இருக்கிறதுனால அது மிக உயர்ந்தது அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் பேசினார் பேசி முடிச்சுட்டு அந்த ஞான யோகத்தை பத்தியும் அதுக்கப்புறம் கடைசியில் நேற்று முடிக்கும் பொழுது யார் ஒருத்தர் இந்த கர்ம யோகத்தை பயிற்சி செஞ்சு கிருஷ்ண உணர்வுல இந்த கர்மயோகிகளுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா நிஷ்காம கர்மயோகிகள் அப்படின்னு பேர் கொடுக்கறாங்க எந்தவித ஆசையும் இல்லாம எந்தவித பற்றுதல் இல்லாம ஒருத்தர் யார் ஒருத்தர் தன்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நிஷ்காம கர்மயோகிகள் அப்படின்ற பேர் கொடுக்குறாரு ஸோ யார் ஒருத்தர் அப்படி ஒரு செயல்பாடு பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்களால ஆத்மாவை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்களா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிலைக்கு வராங்க என்ன வராங்க அப்படின்னா அவங்க தியான யோகத்துக்கு வராங்க அவங்களால என்ன பண்ண முடியும் பரமாத்மாவை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த கிருஷ்ணர் சொல்றார் சொல்லி முடிச்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றார் பரமாத்மாவனுடைய குணங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்றார் கடைசி ஸ்லோகம் இது வந்து ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் போக்தாரம்பிக்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வ கியாத்வாமாம் சாந்தி மிருச்சதி அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்றார் யார் ஒருத்தர் இந்த ஆத்மாவை உணர்ந்துட்டாங்களோ அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய பரமாத்மாவை உணரக்கூடிய ஸ்லோகம் தான் இது அந்த பரமாத்மாவை எப்படி உணர்றது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த பரமாத்மாவுடைய குணத்தை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்றார் போக்த ஆரம்பிக்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வ பூத்தானாம் கியாத்வாமாம் சாந்தி மிருச்சதி அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன இந்த இடத்துல மூன்று விஷயம் சொல்றார் மூன்று குணங்களை சொல்றாரு அந்த பரமாத்மாவுக்கு மூன்று குணங்களை சொல்றாரு என்ன சொல்றேன் அப்படின்னா போக்தாரம் எக்கே தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிர்தம் சர்வபூத்தானா கியாத்வாமாம் சாந்தி மிருச்சதி யார் ஒருத்தர் அந்த பகவானுக்கு இந்த மூன்று குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டாங்களோ சாந்தி மிருச்சதி அவன் சாந்தி அடைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அந்த சாந்திதான் அந்த சாந்தி கிடைக்காம இருக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இங்க சொல்றாரு இந்த மூன்று விஷயங்களை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கலையோ அவனுக்கு சாந்தி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார் ஏதோ டெக்னிக்கல் ஃபார்ம் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு ஒன் செகண்ட் ஹரே கிருஷ்ணன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு போக்தாரம் சொல்லி சொல்றாரு என்ன அப்படின்னா பகவான் வந்து மூன்று நிலையில இருக்கார் ஸ்ரீமத் பாகவத என்ன சொல்லுது அப்படின்னா கடவுளை மூன்று நிலையில நம்ம புரிஞ்சுக்கணும் வதந்தி தத் தத்துவம் தத்வம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சபியதே அப்படின்ட்டு பகவானை மூன்று நிலையில புரிஞ்சுக்கலாம் என்னென்னது ஃபர்ஸ்ட் பிரம்மன் ரெண்டாவது பரமாத்மா மூன்றாவது பகவான் அப்படின்ட்டு மூன்று நிலையில என்ன பண்றாரு கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த மூன்று நிலையில முதல் நிலை என்ன அப்படின்னா பிரம்மன் பிரம்மன் அப்படின்னா என்னது பகவானுடைய சக்தி மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்விய மூர்த்தி நான் கிருஷ்ணர் சொல்லுவார் பகவத்கீதையில வரக்கூடிய காலம் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் என்னுடைய சக்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பகவானுடைய சக்தியை மீறி இந்த உலகத்துல ஒரு பொருளும் கிடையாது சோ இந்த உலகத்துல நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ எதெல்லாம் நீங்க உங்களால உணர முடியுமோ எதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியுமோ எல்லாமே என்னுடைய சக்தி தான் சொல்லி சோ வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பகவானுடைய சக்தியை பிரம்மன் சொல்லி சொல்றோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா பரமாத்மா ஒவ்வொருத்தருடைய ஆத்மா பக்கத்துலயும் ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய பரமாத்மான்னு சொல்லி சொல்றோம் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு தன்னுடைய சுயம் ரூபத்துல ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடியவர் நம்ம பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இந்த மூன்று விஷயம் இருக்கு கிருஷ்ணர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா பகவத் ஒவ்வொன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வர முதல்ல ஆத்மா பத்தி சொன்னார் அந்த ஆத்மாவை உணர்றதுக்கு என்ன வலி அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு பரமாத்மா பத்தி பேச ஆரம்பிக்கிறார் இன்னும் போக போகக்கூடிய அத்தியாயங்கள் அவளுக்கு இந்த பிரம்மனை பத்தியும் அதுக்கப்புறம் பகவானோட தன்னை பற்றியும் என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் ஒவ்வொன்னா பேசிட்டு போக ஆரம்பிப்பார் என்ன சொல்றாரு இதுல நீ எதெல்லாம் பண்றியோ அதாவது இந்த கர்மயோகம் என்ன பண்றான் தான் எதெல்லாம் பண்றானோ அதை வந்து என்ன பண்றான் கடைசியில பகவானுக்கு தியாகம் பண்ணிடுறான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி தியாகம் பண்ணிடுறான் அப்படி தியாகம் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவன் புண்ணியம் பண்ணிருந்தானா அந்த புண்ணியத்துக்கு தகுந்த சொர்கலோகத்துக்கு போயிடுவான் பாவம் பண்ணிருந்தானே நரகுலோகத்துக்கு போயிடுறான் மோட்சம் போக முடியாது சோ என்ன பண்றான் அவன் ரெண்டையும் விட்டுடுறான் அவனுக்கு புண்ணியமும் தேவை கிடையாது பாவமும் தேவை கிடையாது எப்ப இவன் ரெண்டையும் விட்டுறானோ அப்பதான் அவன் மோட்சம் போக முடியும் இல்லாம இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான் நம்ம ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு அழகான ஒரு கட்டம் வரும் சரபங்க அப்படின்ற ஒரு ரிஷி இருப்பார் அந்த ரிஷி வந்து தன்னுடைய ஆசிரமத்துல இருந்துட்டு இருப்பார் அப்ப என்ன ஆகும் ராமர் அந்த பக்கம் வந்துட்டு இருப்பார் ராமர் லக்ஷ்மணி சீதா மூணு பேரும் தன்னுடைய வனவாசத்துல வந்துட்டு இருப்பாங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த சரபங்க ஆசிரமம் பக்கத்துல வரும்பொழுது இந்திர தேவன் என்ன பண்ணுவோன்னா அந்த ஆசிரமத்துலேருந்து வெளில போயிட்டு இருப்பான் அந்த சரம்பங்க ஆசிரமத்திலிருந்து இந்திரன் வந்து வெளில போயிட்டு இருப்பான் தன்னுடைய புஷ்ப விமானத்தை வெளில போயிட்டு இருப்பான் போயிட்டு இருக்கும்போது ராமர் சொல்லுவார் இந்திரன் தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவங்க போய் சேர்ந்துருவாங்க சேர்ந்த பின்னாடி அந்த சரபங்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ராமருக்கு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு ராமரை உட்கார வச்சுட்டு சொல்லுவார் இந்த மாதிரி இந்திரன் தான் வந்திருந்தான் சோ நான் என்ன பண்ணிட்டேன் இந்திரனா கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு நான் வரேன் ஏன்னா என்னுடைய நேரம் வந்துருச்சு சரபங்கருடைய நேரம் வந்துருச்சு அவர் வந்து உலகத்துல இருந்து கிளம்பி போறதுக்கான நேரம் வந்துருச்சு என்ன பண்றான் இந்திரனே வந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கானா ஏன்னா அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காரு அவ்வளவு தபஸ் பண்ணியிருக்காரு அவ்வளவு எக்கியங்களை பண்ணியிருக்காரு சோ அவளை கூட்டிட்டு போக வரும் போது அவர் என்ன சொல்றாரு நான் இப்ப வரதுக்கு இல்ல ஏன்னா பக்கத்துல ராமர் வந்துட்டு இருக்காரு சோ ராமர் இவ்வளவு பக்கத்துல வந்துட்டு நான் உங்களை பூஜை பண்ணாம நான் பாட்டுக்கு சொர்க்கம் போயிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது ராமரை நான் பூஜை பண்ண பின்னாடி வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட்டார் ராமர் வந்தாரு வந்த பின்னாடி ராமரை நமஸ்காரம் பண்ணிட்டு ராமருக்கு என்ன சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் யோசிக்கும் போது அவர் என்ன சமர்ப்பணம் பண்ண முடியும் பகவானுக்கு என்ன சமர்ப்பணம் பண்ண முடியும் சோ அவர் சொல்றாரு பிராமய்ச்ச நாகபிருஷ்ட பிரதி கிருஹ்ணேஸ்வ மாமகாக அக்ஷய நரசார்தூல மயிலோக ஜித சுபாக ராம நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு வகையான விஷயத்த நான் செஞ்சிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் நிறைய யஜம் பண்ணிருக்கேன் சோ நிறைய யஜ்யம் பண்ணதுனால நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கேன் சோ இந்த புண்ணிய பழத்தினால என்ன பண்ண முடியும் நானு சொர்க்கலோகத்துக்கு போக முடியும் அதே போல நிறைய தபசியங்களை பண்ணிருக்கேன் நிறைய தபசியங்களை பண்ணிருக்கேன் அந்த தபசியங்களை செஞ்சதுனால என்ன பண்ண முடியும் பிரம்மலோகம் வரைக்கும் போக முடியும் இது ரெண்டும் என்கிட்ட இருக்கு நான் என்ன பண்றேன் இது ரெண்டையும் உன்கிட்ட குடுத்துறேன் எனக்கு இது ரெண்டும் வேண்டாம் பிராமைய்ச நாகபிருஷ்ட பிரதினேஷ்வ மாமக்காக இது எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டார தானம் கொடுத்துட்டாரன் சரி அப்ப உனக்கு என்ன வேணும் நீ எங்க போக போற ரெண்டும் என்கிட்ட கிட்ட நீ எங்க போக போற தேவையில்லை எனக்கு ஏன்னா ஒரு பக்தன் எப்படி இருப்பான் ஒரு பக்தனுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பாகவத்ல கிருஷ்ணர் சொல்றார் பேசும்போது சொல்றார் ந ந ந மகேந்திர திஷ்ணியம் சர்வபூதம் ரசாதிபத்தியம் யோக சித்திர் அப்புணபவம் மாயா அர்ப்பித்த ஆத்ம இச்சதி மத் வினா அந்நேத் ந ததா மே பிரிய ஆத்மா ஆத்மயோனி நிரீஹிர் நஷ சங்கர்ஷனோ ந ர் நைவாத்ம ஆத்ம பவான் என்ன சொல்றாரு ஒரு பக்தன் யார் ஒருத்த என்ன விரும்பிட்டானோ யார் ஒருத்தர் என் மேல பக்தி செலுத்திட்டானோ என்ன பண்ண மாட்டான் ந பாரமேஷ்டியம் ந மகேந்திர திருஷ்டியம் அவனுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தாலும் எவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தாலும் பிரம்மலோகத்தையே கொடுத்தாலும் அவனுக்கு இஷ்டம் இருக்காது இந்த உலகத்தையே கொடுத்தாலும் அவனுக்கு என்ன இருக்காது இஷ்டம் இருக்காது எந்த யோக சித்திகளை கொடுத்தாலும் இஷ்டம் இருக்காது இதுக்கும் மேல மோட்சம் கொடுத்தா கூட அவனுக்கு இஷ்டம் இருக்காது நேத்தான் பார்த்தோம் இல்லையா அப்படி மோட்சத்தை கூட அவன் விருப்பப்படுற விருப்பப்படுறது கிடையாது என்ன பண்றான் எல்லாத்தையும் என்ன மட்டுமே அவன் விரும்புறான் விரும்புறது கிடையாது அப்படிப்பட்ட என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட பக்தன் மே அப்படிப்பட்ட பக்தனை விட எனக்கு பிரியமானவன் வேற யாரும் கிடையாது யோனிர் பிரம்மாவ கூட எனக்கு பிரியமானவன் அந்த பக்தன் சங்கரஹ சிவனை விட அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் நச்ச சங்கர்ஷனோ ந ஸ்ரீஹீர் இது ரொம்ப முக்கியமா சொல்றாரு என்ன சொல்றாரு எனக்கு சங்கர்ஷன் சொல்லக்கூடிய பலராமர் கூட முக்கியம் கிடையாது ஸ்ரீஹி அப்படின்னா லக்ஷ்மிய விட பலராமரை விட லக்ஷ்மியை விட எனக்கு அந்த பக்தன் தான் ரொம்ப முக்கியம் நைவாத்மன யதா பவான் அந்த பக்தனை காட்டில் எனக்கு பிரியமானவர் யாரும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றார் அந்த பக்தன் எப்படி இருக்கானா நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வயரம் சமதர்ஷினம் அனுவிரஜாமி அகம் நித்யம் பூயேத்த அங்கிரினோ ரேணுபி அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த பக்தன் எப்படி இருக்கான் அப்படின்னா நிரப்பேட்சம் முனிர் சாந்தம் நிரப்பேட்சம் அப்படின்னா எதுலயும் பற்றில்லாம சாந்தம் எப்பயும் அமைதியா இருக்கான் நை வைரியம் அப்படின்னா யார் மேலயும் பொறாம கொள்றது கிடையாது தரிசனம் எல்லாத்தையும் சமமா பார்க்க ஆரம்பிக்கிறேன் இந்த குணம்லாம் இங்க ஏன் பேசுறான் அப்படின்னா இத கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ண போறார் ஆறாம் அத்தியாயம் முழுக்க இந்த குணத்தை பத்தி தான் பேச போறார் இதுக்கு வந்து ஒரே ஸ்லோகத்துல பாகவத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்கார் பாகவத்துல என்ன விஷயம் இருக்கும் அதை என்ன பண்றாரு கிருஷ்ணர் பாகவதம் அப்படிங்கிறது பகவத்கீதையினுடைய எக்ஸ்டென்ஷன் அங்கதான் பாகவதம் ஆரம்பிக்குது அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீதை நடத்தி காட்டியிருப்பார் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் வெறுமனே அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு மட்டும் சொல்ல என்ன சொல்றாரு யகம் அந்த பக்தனை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொதுவா நம்ம தான் என்ன பண்ணுவோம் பகவான பின்பற்றுவோம் ஆனா அந்த பக்தனை என்ன சொல்றாரு கிருஷ்ணன் என்ன சொல்றாரு நான் அந்த பக்தனை பின்பற்றுறேன் அந்த பக்தனுடைய கால் தூசி இருக்கு இல்லையா அந்த பக்தனுடைய கால் தூசி எடுத்து உலகத்தையே நான் என்ன பண்றேன் தூய்மைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ அப்படி பக்தர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் ஆசை இல்லாம இருக்காங்க ஏன்னா சரபங்கர் வந்து அங்க புண்ணியத்தை வச்சிருந்தாரு அப்படின்னா சொர்க்க லோகம் தான் போயிருக்கும் இல்ல இந்திர அஹ் இந்திரலோகத்துக்கு போயிருக்கலாம் இல்ல பிரம்மலோகத்துக்கு போயிருக்கலாம் ஆனா எப்ப எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார் அப்ப என்ன பண்றாரு அவர் மோட்சம் போறார் சொந்தங்க சொல்றாரு போக்தாரம் மிக்க தபசாம் நம்ம செய்யக்கூடிய யஜ்யங்கள் நம்மளுடைய தவங்கள் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான காரியத்துக்கும் ஒரே அனுபவிப்பாளர் யார் அப்படின்னா கிருஷ்ணர் மட்டும்தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன பண்ணும் கிருஷ்ணர் இருக்காருன்னு பாக்கணும் இந்த செயலை செய்யறனே இந்த செயல் கிருஷ்ணருக்கு பிடிக்குமா இந்த செயலை கிருஷ்ணருக்கு நான் அர்ப்பணம் பண்ண முடியுமா இது கிருஷ்ணருக்கு உகந்ததா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதான் உண்மையாலுமே செயலை அந்த அப்படிப்பட்ட செயல்தான் வந்து நம்ம பக்தி செயல்னு சொல்லி சொல்றோம் அந்த செயல் செஞ்சோம் அப்படின்னா அது ஒன்னே போது நம்மளுக்கு மோட்சம் கொடுத்துக்கிறதுக்கு வேற எதுவும் செய்ய தேவையில்லை பக்தன் வந்து புதுசா எதுவும் கண்டுபிடிக்க தேவை கிடையாது இந்த செயல் நான் செய்றேன்னே இது கரெக்டா இருக்குமா இந்த செயல் கிருஷ்ணருக்கு பிடிக்குமா கிருஷ்ணருக்கு பிடிச்ச செயலா நான் செயலுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுவான் அந்த பக்தன் வந்து கிருஷ்ணருக்கு எதெல்லாம் பிடிக்குமான்னு என்ன பண்றான் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான் அந்த செயல்களை செய்ய ஆரம்பிப்பான் சொந்தங்க சொல்ற போக்த ஆரம்பிக்க தப்பசாம் சர்வலோக மகேஸ்வரம் அதே போல இன்னொரு குணத்தை சொல்றேன் கிருஷ்ணோட இன்னொரு குணம் என்னது சர்வலோக மகேஸ்வரம் சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லா ஈஸ்வரர்களுக்கும் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணரை விட ஒரு உயர்ந்த தத்துவம் வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு ஹம் ஈஸ்வரேஸ்வரஹா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன் வந்து பகவானை மட்டும் உயர்ந்தோம்னு சொல்லி சொல்றோம் கிருஷ்ணரை மட்டும் ஏன் சொல்லி சொல்றோம் மத்தவங்கள ஏன் நம்ம சொல்றது கிடையாது அப்ப எல்லாரும் என்ன சொல்லி அப்ப மத்த தெய்வங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்ட்டு ஒருத்தருக்கு கேள்வி வரலாம் ரொம்ப எளிமையான விஷயம்தான் இப்போ நீங்கள் புராணங்களை படிச்சிங்க அப்படின்னா விஷ்ணு புராணம் இருக்கு சிவ புராணம் இருக்கு மத்ஸ்ய புராணம் இருக்கு ஸ்கந்த புராணம் இருக்கு பத்ம புராணம் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புராணங்கள் இருக்குது வாயு புராணம் இருக்குது அக்னி புராணம் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு புராணங்கள் இருக்குது ஒவ்வொரு புராணத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கடவுளை உயர்ந்ததா சொல்லும் புராணத்துல சிவன் உயர்ந்தவர்னு பேசும் அதே போல வாயு புராணத்தில் வாயு உயர்ந்தவர்னு சொல்லி பேசும் அதே போல பிரம்ம புராணத்துல பிரம்மாண்ட புராணத்துல பிரம்மர் உயர்ந்தோம்னு சொல்லி பேசும் பத்ம புராணத்துல சக்தி உயர்ந்தவனு சொல்லி பேசும் சோ இப்படி ஒவ்வொரு புராணத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் உயர்ந்தவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க இது வந்து புராணங்களுக்கு உண்டான லட்சணம் அதே போலதான் பாகவதம் என்ன பண்ணுது கிருஷ்ணர் உயர்ந்தவன் சொல்லி பேசுது ஒவ்வொரு புராணமும் அந்தந்த கடலை உயர்ந்தோன்னு சொல்லி பேசுது அதே போல பாகவதம் என்ன பண்ணுது கிருஷ்ணர் உயர்ந்தோன்னு சொல்லி பேசுது இதுல என்ன போய் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் சோ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு இல்ல இத்தனை தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல் பிரமாணம் என்னது சாஸ்திரம் தான் சாஸ்திரம் தான் நம்மளுக்கு பிரமாணம் சாஸ்திரத்தை விட ஒரு பிரமாணம் வேற நம்மளுக்கு எதுவும் கிடையாது நம்ம சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது எதுல யாரு பெருசு யாரு சின்னது நம்ம எல்லாம் பிரயோஜன பேசி பிரயோஜனம் கிடையாது நம்ம என்ன பண்ணும் சாஸ்திர பூர்வமா போகணும் சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கணும் சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் சொன்ன மாதிரி புராணத்துல என்ன பண்ணிருக்கு ஒவ்வொருத்தரையும் புகழ்ந்து பேசப்பட்டிருக்கு அப்ப நம்ம எப்படி கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா இந்த புராணத்தை பேசுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூத்த கோஸ்வாமி அப்படின்ற ஒரு பேசுறார் சவுனக அப்படின்ற ரிஷி என்ன பண்றாரு கேள்வி கேட்கிறார் அந்த சவுனகர் ரிஷி கேள்வி கேட்கறதுக்கு சூத்த கோஸ்வாமி என்ன பண்றாரு பதில் சொல்லிட்டு இருக்காரு இதுதான் புராணங்கள் எல்லாமே சோ என்ன பண்றாங்க அந்த சவுனக ரிஷிகள் என்ன பண்றாங்க எனக்கு சிவனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சிவனை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் எனக்கு இந்திரனை பத்தி சொல்லுங்க இந்திரனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வாயுவை பத்தி சொல்லுங்க வாயுவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ஸ்கந்தனை பத்தி சொல்லுங்க ஸ்கந்தனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து சக்தியை பத்தி சொல்லுங்க சக்தியை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் இப்படி ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லும் போதும் அவங்களும் புகழ்ந்து புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார் ஆனா அந்த சவுனகாந்தி ரிஷிகள் எப்ப எனக்கு பகவான பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் வேற யார பத்தியும் பேசவே கிடையாது அவர் பேசக்கூடிய விஷயம் என்னது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்றத ஆரம்பிக்கிறார் அந்த உயர்ந்த பகவான் யார் அப்படின்னா வாசுதேவன் வசுதேவனுடைய மகனான கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிக்கிறார் சோ இப்பதான் நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும் புராணங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சோ ஈவன் புருஷ பாத்தீங்க அப்படின்னா எல்லா வேத மந்திரங்களையும் உயர்ந்த வேத மந்திரமா சொல்லப்படக்கூடியது புருஷ சுத்தம் அந்த புருஷ சுத்தமே யாரா சொல்லு அப்படின்னா இந்த உலகத்துல உத்தமமான புருஷன் யாரு உத்தமமான அதாவது உயர்ந்த புருஷன் உயர்ந்த அந்த பகவான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த புருஷுக்தம் முழுசா நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும் அந்த புருஷம் கடைசி லைன் இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா யார் ஒருத்தர் லக்ஷ்மிபதியா இருக்காரோ அவர்தான் இந்த புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எனக்கு அந்த ஸ்லோகம் இப்ப ஞாபகம் கிடையாது பட் அந்த புருஷத்தினுடைய கடைசியில் நம்ம என்ன பண்றோம் அந்த புருஷன் யார் அப்படின்னா அந்த உயர்ந்த பகவான் யார் அப்படின்னா விஷ்ணுதா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோம் சோ இதா இங்க சொல்றாரு சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி சர்வலோக மகேஸ்வரம் இருந்துட்டு போட்டுமே கடவுள் பெருசா பெரியவராக இருந்துட்டு போட்டுமே கடவுள் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா எனக்கு என்ன பிரயோஜனம் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருக்காங்க அதுக்காக நான் எல்லாத்தையுமே வழிபட்டு இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுதான் மூணாவது விஷயம் சொல்றாரு சுகிருதம் சொல்றாரு சுகிருதம் சர்வபூத்தானாம் அப்படின்னா பகவான காட்டிலும் ஒரு உயர்ந்த சுகுருத் சுகிருத் அப்படின்னா நண்பர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் அப்படின்னா எப்பயுமே நம்ம அவர் வந்துட்டு இருக்காரு நமக்கு எப் என்ன பண்றாரு அவரு கைட் பண்ணிட்டே இருக்க உள்ள இருந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு ஒரு சில நண்பர்கள் நம்ம கிட்ட வருவாங்க பேசுவாங்க போயிடுவாங்க ஒரு சில சொந்தங்கள் நம்மளுக்கு வரும் போகும் இந்த பிறவில நிறைய பேர் வருவாங்க போவாங்க பல பிறவைகள்ல பல சொந்தக்காரங்களும் நம்ம வாழ்ந்திருக்கும் எத்தனையோ அப்பா அம்மாக்கள் எத்தனையோ மனைவிகள் எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ கணவன்கள் அப்படின்ட்டு எத்தனையோ நண்பர்கள் உற்றார்கள் வாழ்ந்திருக்கும் இவங்க எல்லாம் நம்மளுக்கு நிலையா கிடையாது ஆனா எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நண்பன் யாரு அப்படின்னா அந்த பரமாத்மா மட்டும்தான் விஷ்ணு மட்டும்தான் அதனால என்ன சொல்றாரு அவரு சுகர்தம் சர்வபூதானம் அப்படின்னு நம்மளுக்கு மட்டும் கிடையாது எல்லா உயிர்வாளிகளுக்குள்ள பண்றாரு அந்த பரமாத்மா சேர்ந்து சேர்ந்தே போயிட்டு இருக்காரு அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அந்த பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னா சுகர்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு நமக்கு நலன் விரும்பி நலன் விரும்பி எப்படி இருப்பாரு அப்படின்னா இப்ப நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணா என்ன பண்ணுவோம் நம்ம அவங்களும் நல்லது பண்ணுவோம் ஆனா இவர் எப்படி இருக்காரு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம என்ன பண்றாரு அவர் நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு சுகர்தம் சர்வபூதான எப்படி இருக்காரு அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளார உட்காந்துக்கிட்டு நம்ம கண்ணு பாக்குறதுல இருந்து காது கேட்கல இருந்து மூக்கு முகர்றதுல இருந்து வாய் பேசுறதுல இருந்து தோல் தொடு உணர்வு தொடுறதுல இருந்து எல்லாத்துக்கும் உள்ள அவர் தான் சக்தி கொடுக்கிறாரு இதுதான் கேனோ உபனிஷத் சொல்லுது கேனோபனிஷத் என்ன சொல்லு அப்படின்னா இந்த உடம்புல ஆத்மாவே இருந்தாலும் பரமாத்மா இல்லை அப்படின்னா உள்ள இல்லைன்னா இது எதுவுமே வேலை செய்யாது இல்ல பரமாத்மானுடைய சாங்க்சன் இல்ல அப்படின்னா இதுவும் வேலை செய்யாது ஏன்னா நல்லாவே இருப்பாங்க உயிரோடய இருப்பாங்க ஆனா ஒரு சிலர் கண்ணு தெரியாம போயிடும் ஒரு சிலர் காது கேட்காம போயிடும் ஒரு சிலருக்கு வந்து சரியா பேச முடியாம போயிடும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா உள்ளார என்ன பண்ணல பரமாத்மா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் அவங்களுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாரு பரமாத்மா உள்ள இருந்துட்டு அந்த புலன்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க இயக்கிட்டு இருக்காரு சோ நம்ம யோசிச்சு பாக்கணும் எதுக்காக இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பகவான் ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு நம்மளுக்கு இவ்வளவு இத்தனை பிறவைகள் எடுத்தாலும் நம்ம கூட என்ன பண்றாரு சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு அன்பை நம்ம வேற யார்கிட்டையும் பார்க்க முடியாது எங்க பார்க்க முடியும் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு அம்மா கிட்ட பார்க்க முடியும் இந்த மாதிரி அன்பு அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தை பெரிய பையன் ஆன பின்னாடி நமக்கு வந்து சம்பாரிச்சு போடுவான் அப்படின்ற எந்த வித எண்ணமும் இல்லாம என்ன பண்றாங்க அந்த குழந்தைங்க பாத்துக்கிறாங்க அம்மா மட்டும் அதாவது மனுஷ ஜென்மம் மட்டும் கிடையாது நீங்க எந்த ஒரு ஜென்மத்தை எடுத்துட்டாலும் எல்லா உயிரினங்கள்கிட்ட இந்த அம்மாவுடைய அன்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கையான சுரபமா இருக்கு இந்த தாய் அன்பு அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் தூய்மையான ஒரு அன்பு அப்படின்றத பாக்கலாம் இந்த உலகத்துல சோ அப்படிப்பட்ட தாயை போல என்ன பண்றாரு வெறும் ஒரு தாய் ரெண்டு தாய் கிடையாது இந்த உலகத்துல நீங்க எத்தனை தாய்மார்களை பாக்குறீங்களோ வெறும் மனுஷ ஜென்மம் மட்டும் கிடையாது மிருக ஜென்மத்தில இருந்து நீங்க எத்தனை தாய்மார்களை பாக்குறீங்களோ எல்லா கிட்ட இருக்கக்கூடிய அந்த தாய் தன்மை இருக்கு இல்லையா அந்த அன்பு இருக்கு இல்லையா அதுவே பரமாத்மாவோட பரமாத்மா பரமாத்மாவோடைய அந்த சக்தி தான் என்ன பண்ணிருக்கு இத்தனை ரூபத்துல என்ன பண்ணிருக்கு இத்தனை பேருடைய அம்மா கிட்டயும் அந்த அன்பு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பரமாத்மாவுடைய நேச்சர் தான் அவங்க என்ன பண்றாங்க வெள்ளிக்காட்டுறாங்க சோ இப்படிதான் இருக்காரு சுகுர்தம் சர்வபூத்தானாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் எதையும் வந்து எதிர்பார்த்து செய்யறது கிடையாது நம்மளுக்கு வந்து பின்னாடி அவன் நன்றி சொல்லுவான் இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றது கிடையாது எது எதிர்பார்க்கறதே கிடையாது சோ நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா கிருஷ்ணன் நம்மளுக்கு இத்தனை பிறவைகள்லாம் இத்தனை யுகம் தோறும் இத்தனை உடம்புல இவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்காரு நம்ம என்ன பண்றோம் நம்ம ஏதாவது ஈடு கொடுக்க முடியுமா அவருக்கு இத்தனை உதவி செஞ்சிருக்காரு நம்மளால அவருக்கு ஏதாவது ஈடு கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு ஈடு கொடுக்க முடியாது பட் என்ன பண்ணலாம் அவர் செஞ்சதுக்கு நம்ம ஒரு சின்ன நன்றி கடனாவது பண்ண ஆரம்பிக்கணும் சோ இந்த நன்றி கடன்ல ஒருத்தன் நினைக்க ஆரம்பிச்சானே அதே பக்தின்னு சொல்லி சொல்றோம் பக்தி அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது நமக்கு பகவான் எதெல்லாம் கொடுத்துருக்காரோ அதுக்கு நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி விசுவாசம் தான் சொல்றோம் முதல்ல பக்தி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது சோ இது வந்து மனுஷனுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு புத்தி உள்ள மனுஷன் என்ன பண்ணுவான் கண்டிப்பா பக்தி செய்ய ஆரம்பிச்சிருவான் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்கோம் வாங்கிட்டே இருக்கும் வாங்கிட்டு இருக்கோம் திருப்பி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதை விட ஒரு நன்றி கட்டவன் யாரும் கிடையாது எப்போ ஒருத்தர் நன்றி கெட்டவனா இருக்கணும் அவனை விட ஒரு மோசமான ஒரு ஜந்து வேற யாருமே கிடையாது சோ என்ன பண்றோம் ஒரு மனுஷனா இருக்கும்போது முதல்ல என்ன பண்றோம் தத்தேனு கம்பா சுசமீக்ஷமானம் புஞ்சான ஏவாத்து கிருத்தம் பிபாகம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவன் சொல்லுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பகவானுக்கு எவ்வளவு கருணை பண்ணிருக்கார் நான் என்ன பண்ணிருக்கேன் அந்த பகவானுக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாங்க அந்த பகவானுக்கு பக்தி பண்ண ஆரம்பிச்சிருவானும் அதே போல நம்ம புரிஞ்சுக்கிறோம் பகவானுடைய இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தன்மையை புரிஞ்சுக்கிறோம் என்ன புரிஞ்சுக்கிறோம் சுகிருதம் அதாவது சர்வலோக மகேஸ்வரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் பகவான் தான் எல்லாத்துக்கும் மூலம் அவரை விட உயர்ந்த ஒரு தத்துவம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் ஆனா அவர் எப்படி இருக்காரா பொதுவா இந்த உலகத்துல ரொம்ப உயர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப சீக்கிரமா அவன் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க ரொம்ப வெறப்பா இருப்பாங்க ஏன்னா ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காங்க இல்லையா யார்கிட்டயும் பேசவே மாட்டாங்க சோ பகவான் எப்படி இருக்காரா ஒரே சமயத்தில் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காரா அதே சமயத்துல ரொம்ப எளிமையாவும் இருக்காரு நம்ம கிட்ட ரொம்ப சீக்கிரமா என்ன பண்றாரு பழக வந்துடுறாரு சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லாரு சுகிருதம் சர்வபூதானம் ரொம்ப பெரியவரா இருக்காரு அதே சமயத்துல ரொம்ப எளிமையாவும் நம்ம கூட ஒன்றும் பழக ஆரம்பிச்சுட்டாரு சோ இந்த ஒரு குணத்தை என்ன பண்ணும் ஒருத்தர் பார்க்க ஆரம்பிக்கணும் சோ எப்ப ஒருத்தர் பகவான் இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்றத ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ இப்ப நம்மளுக்கே இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே யோசிச்சு பார்ப்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய மனுஷன் யாரு அவர் இருந்தா நம்மள என்ன பண்ண முடியும் காப்பாத்த முடியும்பா நம்மளுக்கு இவர தெரியும்ப்பா இவரை தெரிஞ்சா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நம்மள பிரச்சனை இருந்து காப்பாத்திடுவார் அப்படின்னு என்ன ஆகும் கொஞ்சம் நம்மளுக்கு மனசு கொஞ்சம் சாந்தி அடையும் சோ அதே போல யார் ஒருத்தர் இந்த பரமாத்மா உணர்ந்துட்டாங்களோ அவனுக்கு இந்த உலகத்துல வாங்க வேண்டிய விஷயம் கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு தெரியும் பகவானின் பின்னாடி இருக்காரு அப்படிங்கிறது தெரியும் சோ என்ன பண்றான் அமைதியா இருக்கானு ரொம்ப பிரசாந்தமா இருக்கானு அதுக்காக வந்து அட்டுளியெல்லாம் பண்ண மாட்டான் ஏன்னா அவன் என்ன பண்றான் எல்லாருடைய இதத்தையும் பரமாத்மா பாக்குறான் இல்லையா சார் என்ன பண்றான் எல்லாரோட இதையும் பரமாத்மா பாக்குறதுனால ரொம்ப சாந்தமாவும் இருக்கான் அதே போல ரொம்ப பயம் இல்லாம தைரியமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அந்த பரமாத்மா என்ன பண்றாரு நம்ம சொல்ற விஷயத்த முதல்ல கேக்குறாரு நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கூட பேசக்கூடிய ஒரே ஒரு நபர் அவர் ஒருத்தர் தான் மத்தவங்க எல்லாம் ஒரு சில சமயம் கேட்பாங்க ஒரு சில போயிட்டு வாங்க விட்டு போயிருவாங்க ஆனா என்ன பண்றாரு அவர் நம்ம சொல்ல விஷயங்கள்லாம் காதை விட்டு கேக்குறாரு அதே போல உள்ள இருந்து பேசிட்டே இருக்காரு நம்ம கிட்ட இது பண்ணாதப்பா இது செய்யப்பா அப்படின்னு நம்ம அப்ரிஷியேட் பண்றாரு அவரை விட வேற யாரும் அப்ரிசியன் கொடுக்க முடியும் ஓகேப்பா சபாஷி நல்லா பண்றேன் நம்மள நம்மளுடைய மனசை நம்மள அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னா மத்தவங்க அப்ரிசியேட் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு நீங்க நிறைய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்கலாம் எத்தனையோ பேர் புகழ்றாங்க அவங்கள ஓ நீ சூப்பர் நீ சூப்பர் நீ எவ்வளவு பேர் புகழ்றாங்க ஆனா அந்த அவங்களை என்ன பண்றாங்க அவ்வளவு ஃபேமஸான ஆன மக்கள்லாம் திடீர் திடீர்னு பார்த்தோம்னா தற்கொலை பண்ணி இறந்து போயிடறாங்க காரணம் என்றது உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா அவங்களுக்கு சந்தோஷமா இல்ல உள்ள பரமாத்மா அவங்களை வந்து என்ன பண்ணல அப்ரிசியேட் பண்ணல சோ அதனால எவ்வளவுதான் வெளியில நம்மளுக்கு வெளியில எவ்வளவு இருந்தாலும் பாராட்டு வந்து வந்தாலும் வெளியில எவ்வளவு இருந்து நம்மளுக்கு சுகம் வந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா சந்தோஷம் அடையல அப்படின்னா உள்ளர் உண்மையில ஒருத்தனுக்கு சுகம் வர போறது கிடையாது என்ன பண்றாரு பகவான் நமக்கு உள்ள இருந்தே பேசிட்டு இருக்காரு சரி பண்ணும் போது நம்மளுக்கு அப்ரிசியேட் பண்றாரு தப்ப பண்றார் உள்ள இருந்து சொல்லிட்டு இருக்காரு இது பண்ணாதரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சோ இப்படி யார் ஒருத்தர் பகவான புரிஞ்சுக்கிறாங்க இந்த பரமாத்மாவை புரிஞ்சுக்கிறானோ இங்க என்ன சொல்றாரு கத்வா அப்படின்னு சொல்லி சொல்ல ஞாத்வா அப்படின்னு சொல்லி சொல்லார் போக்தாரம் மிக்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வ பூத்தானாம் கியாத்வாமாம் அப்படின்னு தான் சொல்லி சொல்றாரு கியாத்வா அப்படின்னா நீ தனியா எங்க போய் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பகவானே புரிஞ்சுக்கிட்டா போதும் சாந்தி மிருச்சதி இப்படி பகவான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஒருத்தனுக்கு சாந்தி வந்துடுவான் வேற எதுவும் பண்ண தேவையில்லை இது வந்து நம்மளுக்கு உபநிஷத்தும் சொல்லி கொடுக்குது ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல ரெண்டு பறவை இருக்கு அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா அதுல ஒரு பறவை என்ன பண்ணுது அங்க இருக்கக்கூடிய பழத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கு ஒரு பழம் திரி இடிப்பா இருக்கு ஒரு சில ஒரு பழம் வந்து ரொம்ப கசப்பா இருக்கு இப்படி பழத்தை மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருக்கு ஒரு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் மாறி மாறி போயிட்டு இருக்கு அந்த ஒரு பறவை கூட இன்னொரு பறவை கூடையே போயிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு பறவை யார் அப்படின்னா ஆத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு பரமாத் ஒரு ஒரு பறவை என்ன பண்ணுது கம்முன்னு உட்காந்து பார்த்துட்டே இருக்கு சாட்சியா பார்த்துட்டு இருக்கு அது சாப்பிட்றது கிடையாது இந்த ஒரு ஆத்மா என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த கம்முன்னு பாத்துட்டே இருக்கு இந்த ஒரு ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு பறவை இந்த பக்கத்துல உட்காந்துருக்கூடிய இந்த பறவைய பார்க்காம என்ன பண்ணுது இது பாட்டு சாப்பிட்டே இருக்கு அடுத்த ஒரு மரத்துக்கு போகுது அடுத்த ஒரு மரத்துக்கு போகுது ஆனா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா என்ன பண்ணுது அப்படின்னா கம்முன்னு உட்காந்து பார்த்துட்டே இருக்கு எதுக்கு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா சரி அவன் எப்பயாவது ஒரு நாள் திரும்பி பார்க்க மாட்டானா நம்மள உம் என்னைக்கா திரும்பி பார்க்க மாட்டானா எப்ப திரும்பி பார்த்துட்டானோ அப்ப என்ன பண்ணுது அந்த பறவை அவனை கூட்டிட்டு போயிடுது அவனுக்கு மோட்சத்தை கூட்டிட்டு போயிடுது அது வரைக்கும் என்ன ஆகுது இந்த பறவையானது சுத்தி 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 ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் இன்னொரு மரத்துல இன்னொரு மரம் மாறி 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 போயிட்டு இருக்கு சோ அந்த மாதிரி என்ன பண்றோம் இந்த உடல இருந்துகிட்டு நம்ம என்ன முயற்சி பண்றோம் அப்படின்னா நமக்கு யாராவது ஒரு நல்ல நண்பன் கிடைக்க மாட்டானா நமக்கு யாராவது ஒரு நல்ல பாதுகாவலன் கிடைக்க மாட்டானா நமக்கு யாராவது ஒரு நல்ல உறவினர் கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம் அற்பமான மனிதர்கள் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு இவங்கிட்ட நம்ம என்ன பண்றோம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா உண்மையில இவங்க எல்லாரும் தற்காலிகமானோம் நம்மள ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம இவங்களை விட்டுட்டு போயிடுவோம் ஆனா நம்ம கூட எப்பயுமே இருந்துகிட்டு நமக்கு என்னைக்குமே உதவி பண்ண தயாரா இருக்கக்கூடிய அந்த பகவான் என்ன பண்றோம் நம்ம மறந்து போயிட்டோம் ஆனா என்ன பண்றாரு அந்த பகவான் சரி போடா நீதான் வரவே இல்லையே நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லி விட்டுட்டு போகல என்ன பண்றாரு பக்கத்திலேயே நின்று இருக்காரு பக்கத்திலயே இருக்காரு அவர் விட்டுட்டு போகவே இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்ன பண்றாரு நம்ம கூடயே வந்துட்டு இருக்காரு என்ன அவருக்கு ஆக வேண்டியது இருக்கு நம்ம கூட வந்து என்ன ஆக வேண்டியது இருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த பகவானுக்கு அன்பு ஒரு அம்மாவுக்கு என்ன ஆக வேண்டியது இருக்கு ஒரு குழந்தைய பாத்துக்கணும் அந்த குழந்தைக்கு எல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு அன்பு தான் வேற ஒண்ணும் கிடையாது சோ அந்த அன்பு தான் என்ன பண்றாரு பகவான் நம்ம மேல காட்டாரு சோ யார் ஒருத்தர் இப்படி புரிஞ்சுக்கிட்டானோ ஏற்பட்ட அந்த பகவான் சர்வலோக மகேஸ்வரனா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உயர்ந்தவரா இருக்கக்கூடிய அந்த பகவான் என் மேல அன்பு வச்சிட்டு இருக்காரு எனக்காக காத்துட்டு இருக்காரு நான் தான் என்ன பண்றேன் அவர் இன்னும் பாக்காம இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கேன் அனாதையா சுத்திட்டு இருக்கேன் என்ன பண்றேன் இங்க இங்க இருக்கக்கூடிய மனிதர் என்ன காப்பாத்துவாங்க இங்க இருக்கக்கூடிய மனித எனக்கு சுகம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சு ஏங்கிட்டு இருக்கேன் இவன் என்ன பாத்துப்பான் இவன் என்ன பாத்துப்பான் இவனுக்கு சந்தோஷம் கொடுப்பான் இவன் என்ன சந்தோஷம் கொடுப்பான் இவனுக்கு நண்பனா இருப்பான் இவனுக்கு ஆறுதலா பேசுவான் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றோம் இந்த உலகத்து மக்கள் கிட்டேயே நம்ம ஏங்கிட்டு ஏங்கி 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 வந்து ஏமாற்றம் தான் ஆனா உள்ளே ஒருத்தர் இருக்கா நம்ம கிட்ட நம்ம பக்கத்துலயே இருக்காரு இதே இது பக்கத்துலயே இருக்காரு அவர்கிட்ட அவன் பேசுறதுக்கு நேரம் கிடையாது அவர்கிட்ட நம்ம சொல்லிக்கிறது நேரம் கிடையாது அவர் நம்ம உணர்றதும் கிடையாது ஆனா நம்ம கிட்ட அவர் பேச தயாரா இருக்காரு நம்மளுக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்காரு அந்த பரமாத்மா பத்தி யாரும் யோசிக்கிறதே கிடையாது சோ யார் அந்த பரமாத்மா உணர்ந்துட்டாங்களோ சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு உணர்ந்துட்டாங்களோ மாம் சாந்தி மிருச்சதி அவன் என்ன அடையிறான் சாந்தி அடையறான்னு சொல்லி சொல்றான் சோ அந்த பரமாத்மாவை எப்படி உணர்றது பரமாத்மா இருக்காரு மனசுக்குள்ளதான் இருக்காரு ஆனா அந்த பரமாத்மா எப்படி உணர்றது அடுத்த அத்தியாயத்தை அதான் ஆரம்பிக்கிறார் சோ அந்த பரமாத்மாவுடைய திருஷ்டி அந்த பரமாத்மாவுடைய தரிசனத்தை எப்படி பெறறது அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் தான் இந்த தியான யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறாவது அத்தியாயம் சோ தியான யோகம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு தியான யோகம் தியான யோகம் அப்படின்ட்டு எல்லாரும் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க சோ எல்லா தியான யோகத்துக்கும் மூலம் எங்க இருக்கு அப்படின்னா பகவத்கீதை தான் பகவத்கீதைய விட ஒரு தியான யோகத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம் வேற எதுவும் கிடையாது ஏன்னா யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பகவத்கீதைக்கு பேர் என்ன அப்படின்னா யோக அப்படின்னு அப்படிதான் சொல்லி சொல்றோம் யோக சாஸ்திரம் அவங்களுக்கு முன்னாடி அர்த்தம் சொல்லியிருக்கேன் யோகம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் யோகம்னா என்னது யுஜ்ஜத்தே இது யோகா எந்த ஒரு விஷயமானது எந்த ஒரு வழிமுறையானது நம்மள பகவானோட இணைக்குதோ அதுக்கு பேர் தான் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையில பல்வேறு விதமான யோகங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காரு முதல் ஆறு அத்தியாயத்துல கர்ம யோகத்தை பத்தி சொல்றார் நடு ஆறு அத்தியாயத்துல பக்தி யோகத்தை பத்தி சொல்றார் கடைசி ஆறு அத்தியாயத்தில் ஞான யோகத்தை பத்தி சொல்ல போறார் இந்த கர்மயோகத்துக்கும் பக்தியோகத்தை நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த தியான யோகம் சோ இந்த தியான யோகத்தை பத்தி கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த பாக்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமான அத்தியாயம் இது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தியானம் அப்படிங்கிறது எல்லாரும் கேட்டுட்டுதான் இருக்கும் தியானம் அப்படின்ற வார்த்தை எல்லாரும் கேட்டுதா இருக்கும் யோகம் அப்படின்ற வார்த்தை எல்லாரும் கேட்டுதா இருக்கும் சோ அது என்ன கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ என்ன சொல்றாரு கிருஷ்ணர் இந்த முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த இந்த அத்தியாயத்தில் என்ன பேச போறாரு அப்படின்னா ஆரம்பத்துல இந்த நிஷ்காம கர்ம யோகம் பற்றின்மையோட யார் ஒருத்தர் தன்னுடைய யோகத்தை தன்னுடைய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க முதல்ல மனதை அடக்கிடுறாங்க யார் ஒருத்தர் மனசு அடக்கிட்டாங்களோ அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய ஸ்திரமான புத்தியினால இந்த தியான யோகத்தை பயிற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியான யோகத்தை பயிற்சி செய்யறதுக்கான தகுதி என்ன அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டார் இது எல்லாரும் செய்ய முடியாது உடனே செய்ய முடியாது உடனே நான் வந்து ஒரு ஒரு பலகைய போட்டு உக்காந்துட்டு நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னா அது முடியாத காரியம் என்ன சொல்றாரு நீங்க யாரு பண்ண முடியும் அப்படின்னா யார் ஒருத்தர் நிஷ்காம கர்மயோகம் கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தார் இல்லையா எந்த பற்றுதல் இல்லாம மூன்று வகையான தியாகத்தோட செய்யக்கூடிய அந்த கர்மயோகத்தை யார் ஒருத்தர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்களோ பலவிதமான குணங்கள்லாம் வர்ணிச்சிருக்காரு அந்த குணத்தோட யார் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே போல மனசை இதனால ஒருமுகப்படுத்தி யார் ஒருத்தர் ராகத்வேஷங்கள்ல இருந்து வெளில வந்திருக்காரோ விருப்பு வெறுப்புல இருந்து வெளில வந்திருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க இந்த தியான யோகத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டுதான் இதை ஆரம்பிக்கிறார் முதல் ரெண்டு ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தொண்டு முதல் ரெண்டு ஸ்லோகத்துல கர்மயோகினுடைய உயர் தன்மையை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அனாசிரித கர்ம பலம் காரியம் கர்ம ச சந்நியாசி ச ச நிராசி நச்ச கர்ம நிராக்நீர் என்ன சொல்றாரு அனாசிருத்த கர்ம பலம் யார் ஒருத்தர் கர்ம பலத்துல தான் செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து பலனை எதிர்பார்க்கலையோ அதே போல காரியம் கர்ம கரோத்தியக தன்னுடைய கடமைய ரொம்ப சரியா செஞ்சிட்டு இருக்கானோ சந்நியாசி ச யோகி ச அப்படிப்பட்டவன் தான் உண்மையான சன்னியாசி அப்படிப்பட்டவன் தான் உண்மையான யோகி அப்படின்னு சொல்லி சொல்றேன் சார் கிருஷ்ணன் என்ன பண்றாருங்க யார் ஒருத்தர் நிஷ்காம கர்ம யோகம் பண்றாங்களோ எந்தவித பற்றுதல் இல்லாம அந்த கர்மங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ என்ன என்ன பேர் கொடுக்கறாரு யோகி சன்னியாசி பட்டம் கொடுக்கறாரு என்ற பட்டத்தை அப்படின்னா அவன் எந்த ஒரு பலத்தையும் என்ன பண்றது கிடையாது எதிர்பார்க்கறது கிடையாது அதனால என்ன பண்றாரு சன்னியாசி அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாரு யோகி அப்படின்ற பட்டத்தை ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய சித்தம் அவனுடைய புத்தியானது ஸ்திரமா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன பண்றாரு யோகி அப்படின்ற பட்டத்தையும் கொடுக்குறாரு சரி சொல்லி முடிச்சிட்டு இந்த யோகத்தினுடைய டெபனேஷன் என்னது நம்ம எல்லாரும் தெரியும் பதஞ்சலி அப்படி யோக சூத்திரம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பதஞ்சலி முனிவர் என்ன பண்றாரு யோக சூத்திரத்தை எழுதியிருக்கார் அந்த பதஞ்சலி முனிவர் இந்த யோக சூத்திரத்துக்கு இந்த யோகத்துக்கு டெபனேஷன் கொடுத்திருக்கார் என்ன டெபனேஷன் அப்படின்னா சித்த விருத்தி நிரோதா யோகா அப்படின்னு சொல்லி சொல்றார் சித்த விருத்தி நிரோதா யோகா யோகம் அப்படின்னா என்னது அப்படின்னா சித்தம் அப்படின்னா நம்மளுடைய மனசு சித்த விருத்தி விற்த்தி அப்படின்னா அலைப்பாயக்கூடியது நிரோதகா அப்படின்னா நிறுத்துறது யோகா அலைப்பாயும் மனதை நிறுத்துவதற்கு பேர் தான் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம இன்னைக்கு எதெல்லாம் யோகம் சொல்லி செஞ்சிட்டு இருக்கோமோ இதெல்லாம் என்னதான் வெறுமனே பாடியிலேயே எக்ஸசைஸ் தான் இதுக்கு பேர் யோகம் கிடையாது நிறைய பேர் இன்னைக்கு யோகம் அப்படின்ற பேர் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா கிறிஸ்டர் இங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு யோகம் அப்படின்னா என்னது ஈவன் பதஞ்சல் முனி வரைய சொல்றாரு நீங்க பதஞ்சலி முனியோட யோக சூத்திரம் எடுத்து படிச்சீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய முதல் சூத்திரம் எதா சொல்லுது என்ன சொல்லுது சித்த விருத்தி நிரோதகா யோகா உன்னுடைய மனசை அடக்குன அப்படின்னா உன்னுடைய மனசை அடக்கிறதுக்கான வழிமுறை என்ன சொல்றாரு யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி அந்த யோகத்தை பத்தி கிறிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த யோகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அங்கம் என்ன அப்படின்னா மனசு மனசுதான் இந்த யோகத்தினுடைய கருவி அந்த மனசை பத்தி முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார் மனசு எப்படிப்பட்டது அப்படின்னா உதரேத் ஆத்மா ஆத் ஆத்தாத்மாத்மானம் ந ஆத்மானம் அவசிஷேத் ஆத்மனைவி ஆத்மனோ பந்துர் ஆத்மரிப்பு ஆத்மனாக யார் ஒருத்தனுக்கு மனதானது அடங்கிடுச்சோ அப்படிப்பட்டவனுக்கு மனதானது அவனுடைய உற்ற நண்பன் யார் ஒருத்தனுக்கு மனசானது அடங்கலையோ அந்த மனசுதான் அவனுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த உலகத்துல தனியா வேற எதுவும் எதிரி கிடையாது நமக்கே நிறைய தெரியும் இப்ப இந்த கலியுகத்துல குறிப்பா இந்த நாகரிக உலகத்துல மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மனசனாலதான் கஷ்டப்படுறாங்க மத்த விஷயங்கள் இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு இன்னைக்கு நம்மளுக்கு சுத்தி பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயம் இன்னைக்கு கிடைக்குது நம்மளுக்கு கிடைக்காத விஷயம் எதுவுமே கிடையாது ஆனா திருப்தி அப்படிங்கிறது மட்டும் யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது மனசு என்ன பண்ணுது ஒருத்தனை ஒருத்தனையும் கொண்டுடுது நம்ம மைக்கேல் ஜாக்சனோட உதாரணம் பார்த்திருக்கோம் இப்ப நிறைய சினிமா ஸ்டார்ஸ பாக்குறோம் சினிமா ஸ்டார்ஸ் மட்டும் கிடையாது எத்தனையோ பேரை பாக்குறோம் நம்ம சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து தன்னுடைய எக்ஸாம்ல பாஸ் ஆல அப்படின்னு என்ன பண்றாங்க மனவிரக்தி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு அவங்களை துன்பப்படுத்திருக்கு அப்படின்னா இனிமேல வாழ்றதுக்கு வலி கிடையாது இனிமேல நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது வேற வழியே கிடையாது கத்தியே கிடையாது நினச்சி என்ன பண்றாங்க அவங்கள மனசை கொண்டுடுது சோ சாகர அளவுக்கு சாகுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணுவேன் அந்த மனசானது அவங்களை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவங்களை கொண்டு முடிச்சிருது இதே ஒருத்தன் மனசால தைரியமா இருந்தா அப்படின்னா அவன் எவ்வளவோ பிரச்சனையா அதனால பண்ணிடுவான் வெளில வந்துருவான் பெரிய விஷயம் கிடையாது என்னன்னா ஒரு பிரச்சனை இதெல்லாம் இதெல்லாம் ஈஸியா தாண்டி வந்துடலாம் அப்படின்னு என்ன அவன் வெளில வந்துட்டே இருப்பான் சோ மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ ஒருத்தர் என்ன பண்ணுமா உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஒருத்தனை வந்து உத்தரணம் பண்ணிக்கணும் உயர்த்திக்கணும் நம்மளுடைய மனசை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மள நம்மளே தாழ்த்தி கூடாது என்ன ஆத்மானம் அவசிஷே ஒருத்தனுடைய மனசை வச்சு என்ன பண்ணிக்காத நீயே உன்னை கீழே எழுத்துக்காத ஆத்மனைவி ஆத்மனோ பந்துர் யார் ஒருத்த மனசை கட்டுப்படுத்தினா அவன் தான் உனக்கு உண்மையான பந்து உனக்கு உண்மையான நண்பன் ஆத்மனைவ ரிபுர ஆத்மனா அப்படி இல்லைன்னா அவன் உனக்கு உண்மையான பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷையே இது வந்து ஒரு உபநிஷத்துன்னு சொல்லப்பட்ட ஸ்லோகம் அமிர்த உபனிஷத் அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்லோகம் என்ன சொல்லுது இந்த ஸ்லோகம் மன ஏவ மனுஷியானம் காரணம் பந்த மோக்ஷையே ஒருத்தருடைய மனசுதான் இந்த உலகத்துல பற்றோட இருக்கிறதுக்கும் பற்றின்மைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல இந்த உலகத்துல பந்தப்பட்டு இருக்கிறதுக்கும் மோட்சத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாடலா இருந்தாலும் மனசிதான் இருக்கும் பஜகோவிந்தம் 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 மூடமத்தே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீ எந்த ஒரு பாடலை பார்த்தாலும் எந்த ஒரு செயல பார்த்தாலும் இல்ல எந்த ஒரு பிரார்த்தனைய பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனசதான் அட்ரஸ் பண்ணுவாங்க இந்த மனசை மட்டும் என்ன பண்ணும் ஒருநிலைப்படுத்தி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும் அந்த சேர்க்க முடியல அப்படின்னு அதை சேர்க்க முடியாத காரணம் என்னது மனசு ஏன் வந்து இவ்வளவு சஞ்சலப்பட்டு இருக்கு இவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படின்னா சங்கம் தான் காரணம் நல்ல சங்கம் இல்லை அப்படின்னா மனசு வந்து கெட்டு போயிரும் நல்ல சங்கம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிரும் மனசானது ரொம்ப தூய்மையா ஆராய்ச்சிடும் அதான் எங்க சொல்றாரு மனசானது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் சின்ன குழந்தைய நம்ம என்ன பண்றோம் அந்த சின்ன குழந்தைய நம்ம எப்படி பழக்கிட்டு வரோமோ அந்த மாதிரிதான் பெரிய பையன் ஆன பின்னாடி அந்த குழந்தையினுடைய குணநலங்கள் இருக்கும் அந்த குழந்தையினுடைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஸோ அதே போல மனசு அப்படிங்கிறது அதுக்கு எதுவும் தெரியாது நம்ம எப்படி அதை பயிற்சி கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம என்ன உணவு கொடுக்குறோமோ அதுதான் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அதனால என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தர் எப்பயுமே நல்ல சங்கத்தையே தேட ஆரம்பிக்கணும் கெட்ட சங்கம் இருந்துச்சு அப்படின்னா உடனே மனசு கலங்கி போயிரும் நம்ம ராமாயணத்திலே பாக்குறோம் கைகை ராமனுடைய பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவனே ரொம்ப சந்தோஷப்பட்ட ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பரதன பரதனை விட காட்டில் என்ன பண்றான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆனா அப்படி சந்தோஷத்துல இருந்துடைய கைகை என்ன பண்றா எப்ப மந்திர வந்து ஒரு சின்ன வார்த்தையை என்ன பண்றா அவன் மனசுல கலக்கிட்டு போயிட்ட அந்த கலக்கின பின்னாடி அந்த அசத் சங்கம் தேவையில்லாத சங்கம் தேவையில்லாத அசத்துக்கள் அப்படின்னு நம்ம யார் சொல்றோம் அப்படின்னு அபக்தர்களை சொல்றோம் அசத்துக்கள் அப்படின்னா ஏதோ வந்து அசுரர்கள் கிடையாது அவங்க வந்து பெரிய பெரிய பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு தாடியெல்லாம் மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கோரமா வருவாங்க எல்லாம் கிடையாது பாக்குறது நம்ம வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவங்கள விட பெரிய அசத்தங்கம் வேற யாரும் கிடையாது நம்ம வீட்டு எல்லாரும் வீட்லயும் இருக்கு இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி போனோம்னு பிறகு பெருசா இருக்கு என்னது நூறு தலை கூடிய டிவி ராவணன் இல்லையா சோ அந்த ராவணன் ஒருத்தனே போதும் நம்மளுக்கு அசத்தங்கத்தை கொடுக்கறதுக்கு அந்த ராவணுக்காவது பத்து தலை இன்னைக்கு இருக்கக்கூடிய ராவணுக்கு ஆயிரக்கணக்கான தலை இருக்கு ஒவ்வொரு பட்டணம் அமைச்சுங்கன்னா ஒவ்வொரு ராணுவ தன்னுடைய முகத்தை காட்டுவார் காம குரோத லோப மோக மத மாச்சரி அப்படின்னுட்டு ஒவ்வொரு முகத்தை காட்டிட்டு இருக்காரு நம்ம என்ன பண்றோம் அதோட தான் சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகளும் அதான் சொல்லி கொடுக்கிறோம் நம்மளும் அதான் பார்த்து வளர்ந்துட்டு இருக்கும் சோ இப்படி வளர்ந்தோம் அப்படின்னா அந்த சங்கத்தை பார்த்து பார்த்து வளரும் போது நம்மளுடைய மனசு என்ன போயிடும் சீக்கிரம் கெட்டு போயிடும் எப்ப நல்ல விஷயத்தை மனசை ஈடுபடுத்த ஆரம்பிச்சிருமோ அப்ப மனசு என்ன பண்ணும் நல்ல விஷயங்களையே யோசிக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு நல்ல விஷயங்களே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் என்ன பண்ணுவோம் ஒருத்தர் இந்த புத்தியை உபயோகப்படுத்தி நல்ல விதமான புத்தியை நம்ம முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அந்த நல்ல விதமான புத்தி வரணும் அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சத் சத்சங்கம் தான் வரும் சத் சங்கம் இல்ல அப்படின்னா இப்ப நம்ம குழந்தை நம்ம நல்லா வளர்க்கலாம் அப்படின்னா என்ன ஆகும் பெரிய பையான பின்னாடி நம்ம சொல்ற பெச்சுக்க மாட்டான் நம்மள வந்து திட்ட ஆரம்பிச்சிடும் நம்மளே அடிக்க ஆரம்பிச்சிருவான் இல்லையா எப்படி வந்து கம்சனை வந்து வளர்த்தாலும் உக்ரசேனன் என்ன பண்ண அப்படின்னா தன்னுடைய பையனை வந்து செல்லமா வளர்த்த ஆரம்பிச்சிட்டான் என்னாச்சு பெரிய பையன பின்னாடி அந்த உக்ரசேனனை தூக்கி ஜெயில போட்டு கம்சனை ராஜாவை எடுத்துட்டான் திருதாஷன் நான் தன்னுடைய பையனை சரியா வளர்க்க தெரியல பையனுக்கு ரொம்ப அன்பு கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சான் என்ன ஆனது பெரிய ஆன அடி அவனே வந்து குடும்பத்து மொத்தம் இழக்கிறதுக்கு அழிஞ்சு போறதுக்கு காரணம் ஆயிட்டான் காரணம் என்ன சரியா வளர்ப்பு இல்லை அதே போல மனசை நம்ம எப்ப சரியா பாத்துக்கலையோ அப்பையினா இருமா மனசை நம்மள அழிச்சிடும் அப்படிங்க வச்சு சொல்ற சொல்லி முடிச்சிட்டு கிருஷ்ணர் வந்து மனசோடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்லி கொடுத்து ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று ஸ்லோகத்துல என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இந்த வந்து தியான யோகத்தை ஆரம்பிக்கக்கூடியவனுடைய குணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார் அவனுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு ஜிதாத்மனகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜிதாத்மனகா அப்படின்னா இந்த கூட இரட்டிப்பு தன்மைகள் தூரமா இருக்கணும் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் சுகம் துக்கம் மானம் அபமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டிப்பு தன்மை இருக்கு அந்த டுவாலிட்டிஸ் இதுல இருந்து அவன் விடுபட்டவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் பிரசாந்தா பிரசாந்தஸ்ய பிரசாந்தஸ்யா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரசாந்தசிய அப்படின்னா அவனுக்கு யார் மேலயும் விருப்போ வெறுப்போ இருக்க கூடாது எப்ப விருப்பு வெறுப்பு இருக்கோ அப்ப என்ன ஆகாது அவன் வந்து பிரசாந்தமா இருக்க முடியாது பிரசாந்தம் அப்படின்னா என்னைக்குமே ரொம்ப சாந்தமா இருக்காது அவங்க அவங்களுடைய பேஸ பார்த்தா தெரியும் அவங்க எப்படி பிரசாந்தமா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு எந்த விருப்பு வெறுப்பு இருக்காது சோ அப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடையனா இருக்கணும் இந்த தியான யோகத்தை ஆரம்பிக்கக்கூடியன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு சம லோஸ்ட்ராஸ்ம காஞ்சனக சம லோ லோஷ்டாஷ அப்படின்னா தங்கத்தையும் கல்லையும் ஒரே மாதிரி பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே உலோகம்தான் ரெண்டுக்கும் பெரிய மதிப்பு கிடையாது அப்படின்ற புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடணும் இது எப்படி பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு புத்தி வருமா இந்த மாதிரி ஒரு புத்தி வருமா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அம்பரீஷ் மகாராஜா சொல்றார் பாகவத்துல அம்பரிஷ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் அவர் எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னா இந்த பிரபஞ்சம் மட்டும் கிடையாது இதுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரபஞ்சங்களுக்கு அவர் ராஜாவா இருந்தார் எல்லா தீபங்களுக்கும் அவர் எப்படி இருந்தார் பெரிய ஒரு சாம்ராட்டா இருந்தார் அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தார் அவர் சொல்றாரு விஸ்வம் மொத்த தான் அவருக்குதான் தான் அவருடைய தான் ஏன இதம் லோஷ்ரவத் ஸ்மிருதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மொத்த உலகமே வெறும் மண்ணுக்கு சமண்டா வெறும் களி மண்ணுக்கு சமண்டான்னு சொல்லி சொல்றார் எப்படி அது அப்படின்னு சொல்லி போது ஒரு ஒரு பிடி மண் எடுக்கிறார் இந்த ஒரு பிடி மண்ணு கையில ஒருபடி மண்ணு இருக்கு உலகம் முழுக்க மண்ணுதான் இருக்கு என்ன பெரிய வித்தியாசம் ஆனா இந்த மண்ணுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க இந்த மண்ணு கிடைக்கலன்னு அடிச்சுக்கிறாங்களே தவிர அவருக்கு ஏன்னா அவருக்கு ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு குணம் வந்துச்சு அப்படின்னா அவர் இதை விட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கார் என்ன சாம்ராஜ்யம் அப்படின்னா பகவானுடைய அந்த சாம்ராஜ்யம் சோ நான் வந்து அந்த பகவானுடைய அம்சம் எனக்கு வந்து அந்த பகவானுடைய இடம் இருக்கு வைகுண்ட லோகத்தை தான் என்னுடைய வீடு அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இந்த உலகம் வந்து பெரிய ஒரு பெரிய சொத்தா தெரியாது என்ன பண்ண மாட்டான் இந்த உலகத்துல எதையும் அனுபவிக்கும்னு நினைக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு இதை விட உயர்ந்த சொத்து இருக்கு இதை விட உயர்ந்த சுகம் உயர்ந்த ஞானம் உயர்ந்த இன்பம் இருக்கிறதுனால இந்த உலகத்து இன்பத்தான் வந்து பெருசா யோசிக்கவே மாட்டான் அவன் என்ன பாக்குறான் அப்படின்னா இந்த உலகத்தை எல்லாத்தையுமே பகவானுடைய சொத்தாதான் பாக்குறானே தவிர தன்னுடைய சொத்தா பாக்குறது கிடையாது முதல் விஷயம் ஈஷா வாசம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா போய் என்ன இருக்கு இந்த ஜடத்துல போய் என்ன ஒருத்தன் சந்தோஷம் அடைய முடியும் இந்த உலகத்துல எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் எப்படிப்பட்டதா அது வெறும் ஜடம் ஜடத்துல போய் நீங்க என்ன சந்தோஷம் அடைய முடியும் இறந்து போன பொருள் நீங்க என்ன சந்தோஷம் அடைய முடியும் ஆத்மான்னு ஒண்ணு இருந்தாதான் என்ன இருக்கும் அதுல சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு ஆத்மா இல்லாம அந்த உடம்ப வச்சு நீங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இந்த உலகத்து இருக்கக்கூடிய எல்லாமே எப்படிப்பட்டதா வெறும் ஜடம் தான் உயர்ந்த விஷயம் அப்படின்றது இந்த உலகத்துல ஒன்னே ஒன்னு இருக்கு அப்படின்னா என்னது ஆத்மாதான் அந்த ஆத்மாவுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஆத்மாவையும் ஒருத்தருக்கு ஈர்ப்பு கூடியதா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பரமாத்மா தான் பரமாத்மா இருக்கிறதுனா இந்த ஆத்மா செயல்பட்டு இருக்கு இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ளாரே இருக்கு ஸோ யாரு ஒருத்தர் இந்த மாதிரி உயர்ந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாழ்ந்த விஷயங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க பெருசா பொருட்படுத்திக்க மாட்டாங்க ரெண்டையும் தான் பார்த்துட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஞான விஜான திருப்தா ஆத்மா அவர் ரெண்டையும் புரிஞ்சிருக்காரு சாஸ்திர ஞானமும் இருக்கும் அதே போல அந்த சாஸ்திரத்தை உணர்ந்த ஞானமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குணத்தை சொல்லார் அதுக்கப்புறம் சொல்லாரு சுஹ்ருத் மித்ர உதாசீன மத்தியஸ்துவேஷ பந்துஷு அவர் இவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்குறாரு யார சுஹ்ருத் நமக்கு நன்மை பண்ணக்கூடியவர்கள் மித்ர நம்மளுடைய நண்பர்கள் அதே போல உதாசீன நம்மளை வந்து உதாசீனப்படுத்தக்கூடியவங்க மத்தியஸ்தர் ரெண்டுமே இல்லாம சவனையில் நம்மளை பார்க்கக்கூடியவங்க அதேபேர துவேஷ்வேஷன்னு நம்மளுடைய எதிரிகள் இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு இவரு பந்துஷுன்னு பாக்குறாரு இவங்க எல்லாத்தையும் சமாதான் பாக்குறாரு இவங்க யாரையும் வந்து பிரிச்சு பாக்குறது கிடையாது அவரு எப்படி அப்படின்னா ஏன்னா பரமாத்மாவுடைய சொரூபத்தை எல்லாம் பண்றாரு எல்லாரோடைய இதயத்தையும் பாக்குறதுனால அவர் எல்லாத்தையும் ஒரே தான் பாக்கிறாரு இவன் என்னுடைய நண்பன் இவனுடைய எதிரி அப்படின்னு பாக்குறது கிடையாது எல்லாருக்குள்ள இந்த பரமாத்மா பாக்குறதுனால அவர் யாரையும் வந்து எதிரியாவே பாக்குறது கிடையாது எல்லாருமே நம்மளுடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர் தான் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு ஒரு முறை ஆஹ் துக்காராம் என்ன பண்றாரு அவர் வீட்டுல வந்து ரொம்ப எழுதுறதுக்கு அவருடைய பாடல்கள் எழுதுறதுக்கு அவருடைய கீர்த்தனைகளை பாடுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு என்ன பண்றாரு அவரு ரொம்ப தூரம் போயிட்டாரு ரொம்ப தூரமா எங்கேயோ போயிட்டு உட்காந்து பாட்டு எழுதிட்டு இருக்காரு சோ இந்த அம்மா வீட்டில் இருக்காங்க அந்த அம்மா வீட்டுல சாப்பிடாம இருக்காங்க வீட்டுல குழந்தைங்களெல்லாம் சாப்பிட்டுடுச்சு இன்னும் அந்த அம்மா சாப்பிடலாம் அவங்க மனைவி சாப்பிடவே இல்லை ஏன் சாப்பிடலாம் அப்படின்னு கணவனை கொடுக்காம எப்படி சாப்பிடுறது அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க சோ என்ன பண்றாங்க கணவனுக்கு கொடுக்காம சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க அம்மா சொல்றாங்க துக்காரமா அவங்க அம்மா சொல்றாங்க மாமியா நீ சாப்பிடுமான்னு சொல்லி சொல்றாங்க நான் எப்படி சாப்பிடுறது என்னுடைய என்னுடைய கணவன் சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க இவரை தேடிக்கிட்டே வராங்க அவருடைய தலையில வந்து பிரசாத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏதோ சப்பாத்தியோ ஏதோ நெய் ஸ்வீட்டு எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க கொண்டுட்டு வராங்க கொண்டு ரொம்ப தூரம் வராங்க ரொம்ப தூரம் வந்து பார்த்தா அங்க எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து எழுதிட்டு இருக்காரு எழுதிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க இந்த அம்மா வந்து பார்த்த பின்னாடி அவர் எதையும் யோசிக்க வேண்டிய அவர் பாட்டு உட்காந்து எழுதிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் கூப்பிடுறாங்க கூப்பிட்ட பின்னாடி பாக்குறாரு நீ ஏமா வந்த இவ்வளவு தூரத்துக்கு காட்டு இவ்வளவு தூரம் நீ தாண்டி ஏன் வந்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் இன்னும் சா உங்களுக்கு சாப்பாடு குடுக்கதா வந்த உங்களுக்கு பிரசாதம் குடுக்கதா வந்தேன் ஏன் நீ சாப்பிடலையா நான் எப்படி சாப்பிடுறது நான் எப்படி நீங்க எல்லாம் சாப்பிடுறது இல்லமா நீ சாப்பிட வேண்டியது தானே நீங்க சாப்பிடுவீங்களா நீங்க அஹ் விட்டலுக்கு வைக்காம உங்களுடைய பகவானான விட்டலுக்கு வைக்காம நீங்க எப்பயா சாப்பிட்டு இருக்கீங்களா அது உங்களுடைய தர்மம் அதே போல என்னுடைய தர்மம் என்ன அப்படின்னா என்னுடைய கணவன் நீங்கதான் என்னுடைய தெய்வம் சோ உங்களுக்கு வைக்காம நான் சாப்பிட முடியாது இல்லையா சோ எப்படி நீங்க உங்க தர்மத்தை கடைபிடிக்கிறோம் நான் என்னோட தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா சரிம்மா நான் வந்து கொஞ்சம் எழுதுற வேலை இருக்கு நான் எழுதி முடிச்சு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல நீங்க சாப்பிட்டாதான் தான் நான் போவேன் இல்ல இல்ல நீ வச்சிட்டு போ நான் சாப்பிடுறேன் நீங்க போனா சாப்பிட மாட்டீங்க கண்ணை முடிவு மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிருவீங்க நீங்க சாப்பாடே மறந்து போயிடுவீங்க நீங்க சாப்பிடுங்க இல்ல நான் கண்டிப்பா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அம்மா போயிட்டாங்க பிரசாத்தை வச்சுட்டு போயிட்டாங்க இவர் என்ன பண்ணாரு மறுபடியும் கண்ணை மூடிட்டு எழுத ஆரம்பிச்சுட்டே இருக்காரு மறந்து போயிட்டாரு பிற்பாடு எழுதிட்டே இருக்காரு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாய் வருது அவருடைய சப்பாத்தி என்ன பண்ணது வாயில கவிட்டு ஓடி போயிடுச்சு கண்ணை திறந்து பாக்குறாரு கண்ணை திறந்து பார்த்து அடே டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஓடுறாரு கூடைய தூக்கிட்டு ஓடுறாரு போய் அந்த நாயை புடிச்சிட்டாரு பிடிச்சி நீ வெறும் சப்பாத்தி தூக்கிட்டு போனா என்ன பண்றது அந்த சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு இந்த காய் வச்சுக்கோ இந்த நெய் ஊத்தி சாப்பிடுன்னு என்ன பண்றாரு அந்த நாய்க்கு எல்லாத்தையும் வைக்கிறார அவர் என்ன பண்றாரு உள்ளார அந்த 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 நாய்க்குள்ள என்ன பண்றாரு அவரு பரமாத்மா பார்த்ததுனால தான் அப்படி சமமா சம சம திருஷ்டியோட எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது சோ அப்படி என்ன பண்றாங்க பக்தர்ல இதே மாதிரி ஒரு லீலையும் வந்து சிவானந்தசேன் அப்படின்ற ஒரு பக்தருடைய லீலையில வந்து சைத்திரிய மகாபுரம் நடத்திக்காட்டார் சைத்திரிய மகாபுரம் லீலையில சிவானந்த செயன் அப்படின்ற ஒரு பக்தர் என்ன பண்றாரு இந்த மாதிரி நாய்க்கும் எப்படி உணவு கொடுக்கிறார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும் சோ என்ன பண்றாங்க பக்தர்கள் எல்லாத்தையும் சமமா பாக்குறாங்க காரணம் என்னது அதுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா ஒருத்தன் பாக்க ஆரம்பிச்சிட்டான்னா யாருக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அவ மரியாதையே பண்ண மாட்டோம் எல்லாத்தையும் சமமா தான் பாக்க ஆரம்பிப்போம் இந்த உலகத்துல ஒவ்வொரு விதமான பிராணிகள் இருக்கு அந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் எங்கிட்ட நல்லா இருக்காங்க ஒரு சில மனிதர்கள் நல்லா இல்ல நான் என்ன பண்ண முடியும் இல்லையா நாய் இருக்கு புளி இருக்கு சிங்கம் இருக்கு கரடி இருக்கு நிறைய விதமான உயிரினங்கள்லாம் இருக்கு அதுக்காக நான் போய் என் வருத்த பண்ணும் நான் தூரமா இருந்துக்கிறேன் நான் யாரும் என்ன பண்றது கிடையாது யாரும் என்னோட எதிரியா பாக்குறது கிடையாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க தூரமா இருந்திருக்காங்க சோ இப்படிப்பட்ட குணத்தை உடையவன் என்ன பண்றான் யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கே தகுதி உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ நம்ம செய்யக்கூடிய யோகத்துக்கு இந்த மாதிரி தகுதிகள் எல்லாம் வேணும்னு சொல்லி சொல்றாரு நான் கிடையாது இது வந்து பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு அதுக்கப்புறம் பத்தாவது தான் ஆரம்பிக்கிறார் இந்த யோகமானது எப்படிப்பட்டது அப்படின்னா அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அஷ்டாங்க அப்படின்னா என்னது எட்டு அங்கங்களை கொண்டுதான் இந்த யோகம் என்னென்னது இருக்கு யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான அங்கங்கள் தான் இந்த யோகம் அதுல முதல்ல என்ன சொல்றாரு அவரு யம நியம அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களை சொல்றாரு யம நியமம்னா என்னது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதற்கெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா இந்த தியான யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றான் ஃபர்ஸ்ட் விதிமுறை என்ன அப்படின்னா இந்த மனசு இந்த உடல் நம்முடைய புத்தி இதை மூணு என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் பகவானுக்கு அங்க மட்டும்தான் உபயோகப்படுத்துவானே தவிர வேற எதுக்கும் உபயோகப்படுத்த மாட்டான் தேவையில்லாமட்டி பேசிட்டு இருக்க மாட்டான் நிறைய பேர் வருவாங்க நம்ம கிட்ட பேசறதுக்கு வருவாங்க சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்தா நம்ம அவங்க கிட்ட பேசுறோம் பேச என்ன பண்றோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பான் அவங்களுக்கு தேவையான விஷயம் ஏதாவது ஆன்மீக சம்பந்தமான விஷயம் என்ன பண்ணுவான் பேசுவான் அவங்ககிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க மாட்டான் அவங்ககிட்ட உட்காந்துட்டு தேவையில்லாம நீங்க எப்படி இருக்கீங்க அவங்க இருந்துச்சு உங்க வியாபாரம் எப்படி இருக்கு இதுக்கெல்லாம் அவன் நேரத்துக்கு கிடையாது இதுக்கெல்லாம் அவனுக்கு நேரமே கிடையாது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நான் என்னுடைய வேலையெல்லாம் பண்ணுவேன் நேரம் இருந்தா ஆன்மீகத்தை கொடுப்பேன் நம்மளுடைய வாழ்க்கை இதே ஒரு ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பக்தனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஆன்மீகத்தை ஆன்மீக எல்லாம் முழுசா பண்ணுவேன் நேரம் இருந்தால் பௌதிகத்தை கொடுப்பேன் இதுதான் வித்தியாசம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கோமா பௌதிக வாழ்க்கையில் இருக்கோமா நம்ம பக்தனா இருக்கமா அபக்தனா இருக்கோமான்னு சொல்லி இப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஒரு அபக்தன் என்ன பண்றான் இந்த உலகத்தில் சம்சாரத்தில் வாழக்கூடிய மனிதன் என்ன பண்ணுறான் தன்னுடைய நேரத்தை எல்லாத்தையும் இந்த உடலுக்கும் இந்த உடலை சார்ந்த விஷயத்துக்கும் இந்த நண்பர்களுக்கும் என்ன பண்ணுறான் கொடுத்துட்டு கடைசியில் நேரம் இருந்தால் சார் நேரம் இருந்தா நான் வரேன் கடைசியில் என்ன பண்ணுறான் ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் ஒதுக்குறோம் இது வந்து இந்த உலகம் பௌதிக உலகம் இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் இதே ஆன்மீக உலகத்துல எப்படி இருக்கான் அப்படின்னா ஆன்மீகத்துக்கு எல்லா விதமான நேரத்தையும் கொடுத்துட்டு கடைசியில கொஞ்ச நேரத்தை என்ன பண்றான் பௌதிகத்துக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அப்படிப்பட்ட வந்து மோட்சம் போக முடியும் சோ இப்படி என்ன பண்றான் அந்த யோகி எல்லா விதமான நேரத்தையும் ஆன்மீகத்தை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தை என்ன பண்றான் தன்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய உடல் சார்ந்த விஷயத்தை பாதுகாக்கிறதுக்கும் கொடுக்கறான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஏகாக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏகாக்கி அப்படின்னு எப்பயும் தனியா இருப்பான தனியா இருக்கான என்ன அர்த்தம் தனியா இருக்கலாம் தனியா இருக்கிறது கிடையாது தூரமா இருக்கான் யாருக்கிட்ட தூரமா இருக்கான் அப்படின்னா இந்த உடல் சார்ந்த இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மிகள் இல்ல வந்து பொறாமை உடையவர்கள் இல்ல நிறைய காமம் உடையவர்கள் இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட இருந்து அவன் இன்னைக்கு தூரமாவே இருக்கான் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா அபக்தர்கள் கிட்ட இருந்து தூரமா இருக்கான் எப்பயுமே பக்தர்களுடைய இருக்கான தவிர அபக்தர்கிட்ட தூரமா இருக்கான் காரணம் என்ன அப்படின்னா அவங்கதான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி என்னடா எதிரி அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து நம்ம கிட்ட இருக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வத்தை வந்து வீணடிச்சிருவாங்க அப்படி என்ன செல்வம் இருக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க தேவையில்லாம பேசி 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 என்ன பண்ணணும் பேசி 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 என்ன பண்ணணும் நம்ம நேரத்தையே வீணடிச்சோம் பிரயோஜனம் எல்லாம் நிறைய விஷயங்களை பேசுறோம் நிறைய விஷயங்களை பாக்குறது கேட்கறது இன்னைக்கு இந்த போன் வந்ததுனால பிரயோஜனம் இல்லாத விஷயம்லாம் நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு பேசிட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னமோ அதை சாதிக்கிற மாதிரியும் அதை போய் நம்ம உலகத்தை மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்படி என்ன பண்ண முடியும் ஒரு நிமிஷம் நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் மறுபடியும் அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு திருப்பி வந்துட்டு போறது கிடையாது ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நேரம் தான் நம்முடைய ஆயுசு தான் அந்த ஆயுச ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும் சரியா உபயோகப்படுத்திக்கணும் அந்த ஆயுசை என்ன பண்றாரு அவரு சரியா உபயோகப்படுத்திக்கிறாரு பகவானுக்கு அங்க மட்டும்தான் என்ன பண்றாரு தன்னுடைய நேரத்தை தன்னுடைய ஆயுசை வந்து உபயோகப்படுத்துறாரு அப்படி இல்லைன்னா அது பிரயோஜனம் எல்லாம் நேரமா போயிடுது இது வந்து ஒரு குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு குணம் என்ன அப்படின்னா அப்பரிகிரக அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பரிகிரகா அப்படின்னா அவர் யார சார்ந்தும் இருக்க மாட்டார் மத்தவங்களை குடுப்பாரு தவிர மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கணும் இல்ல மத்தவங்க கிட்ட இருந்து நான் மத்தவங்களை எதிர்பார்த்து யாரும் எதிர் எதிர்பார்த்து இருக்க மாட்டார் அதே போல நிறைய சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற ஆசையும் இருக்க மாட்டாரு என்ன தேவையோ அது வரைக்கும் உலகத்துல என்ன தேவையோ வாழ்றது என்ன தேவையோ அதை மட்டும் சேர்த்து வச்சுப்பாரு சோ இந்த மாதிரி குணத்தை உடையவரா இருப்பாரு அந்த யோகத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன சொல்றாரு முதல்ல யம நியமங்களை பத்தி சொன்னார் சோ நம்ம எல்லாம் யோசிச்சு பாத்துக்கணும் இந்த யோகத்தை பண்றதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்கு இந்த குணங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் ஒருத்தர் யோகத்தை ஆரம்பிக்க முடியும் இந்த யோகத்துல வந்து பூர்ணத்துவம் கிடையாது யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த குணங்கள்லாம் வேணும்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பதினொன்னு மட்டும் பன்னெண்டாயிரம் ஷோகத்தை என்ன பண்றாரு அப்படின்னா ஆசனத்தை பத்தி சொல்றாரு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு நிறைய விதமான ஆசனங்கள்லாம் நம்ம உட்காடுறோம் இல்லையா யோகத்தை சேர்த்த நிறைய ஆசனங்கள் இன்னும் நம்ம பண்றது எல்லாமே ஆசனங்கள் தான் பல விதமான ஆசனங்கள் நம்ம கத்துக்கிறோம் ஆனா அந்த ஆசனத்துக்கு முன்னாடி என்ன பண்றோம் இந்த யம நியம அப்படிங்கறத கடைபிடிக்காம ஆசனத்தை மட்டும் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது சோ இங்க வந்து இப்ப கிருஷ்ணர் அடுத்தது ஆசனத்தை பத்தி பேசுறாரு ரொம்ப கம்மியா தான் பேசுறாரு ஆனா நம்மளுக்கு சாண்டில்ய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு அதுல ஆசனங்களை பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கு ஒரு எண்பது வகையான ஆசனங்கள் பேசப்பட்டிருக்கு கிருஷ்ணரை வந்து அர்ஜுனுக்கு அதெல்லாம் சொல்ல கிடையாது காரணம் என்ன அர்ஜுனு இதை பண்ண போறது கிடையாது நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது ஆசனத்தை பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது வெறும் உடம்ப வேணா நல்லா வச்சுக்கலாம் சோ என்ன பண்றாருங்க அந்த ஆசனம் எப்படி இருக்கணும் அந்த யோகத்தை ஆரம்பிக்க உட்காரக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு முதல்ல சொல்லக்கூடியது சௌச்ச தேசா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சௌச்ச தேசா அப்படின்னா சுத்தமான இடத்துல உட்காரணும்னு சொல்லி சொல்றாரு இன்னைக்கு சுத்தமான இடம் அப்படிங்கறதே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு ஏன்னா எந்த இடத்துல நரபலி கொடுக்குறாங்களோ எந்த இடத்துல வந்து மாம்சம் சாப்பிடுறாங்களோ அதை சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாம் என்னிடுது அது சுத்தி இருக்கும் இடம் எல்லாமே என்னாவது கலங்க கலங்கப்பட்டிருக்கனால அந்த இடத்த வந்து நம்ம சுத்தமான இடம் அப்படின்னு சொல்ல முடியாது முதல்ல என்ன சொல்றாரு ரொம்ப தூய்மையான இடத்தை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு நீ தூய்மையான இடம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுச்சு எங்க தூய்மையான இடத்தை நம்ம செலக்ட் பண்றது வீட்டுல உட்காந்து பண்ண முடியுமா நான் வீட்டுல நம்மளுக்கு வீட்டுக்குள்ளாரியே டாய்லெட் வச்சிருக்கோம் இல்லையா வீட்டுக்குள்ள பக்கத்திலே டாய்லெட் வச்சிருக்கோம் அங்க பக்கத்திலே உட்காந்து நம்ம எங்க யோகம் பண்றது சோ பூஜை பண்றது நீ கஷ்டமே போயிடுது யோகம் எங்க பண்றது ஸோ யோகம் அப்படிங்கிறது இதெல்லாம் நிறைய நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு பூஜைக்கு வந்து எந்த கண்டிஷன்ஸ் கிடையாது பூஜை அப்படிங்கிறது பக்தி அப்படிங்கிறது எந்த கண்டிஷன்ஸ் கிடையாது அது எந்த இடத்துல வேணா பண்ண முடியும் நம்ம மலம் கழிக்க கூட போது மலம் கழிக்கும் போது கூட என்ன பண்ண முடியும் பகவானோட பேர் சொல்ல முடியும் ஆனா அந்த விஷயத்த நம்ம எக் பண்ண முடியாது இல்ல பூஜை பண்ண முடியாது வேற காரியங்கள்லாம் பண்ண முடியாது ஸோ மற்ற காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் தகுதி தேவை ஆனா பக்தி செய்யறதுக்கு எந்த இடத்துல வேணா யாரு வேணா எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா என்ன பண்ண முடியும் பக்தி செய்ய முடியும் சோ இதெல்லாம் கிருஷ்ணர்னு பேச ஆரம்பிக்கல இன்னும் போகக்கூடிய அத்தியாயங்களை கிருஷ்ணர் அவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போவார் கிருஷ்ணர்னு சஸ்பென்ஸ் உடைக்கவே இல்லை அர்ஜுனன் கிட்ட மெதுமெதுவா கொண்டு போறார் ஃபர்ஸ்ட் ஞான யோகத்தை பத்தி சார் யோகத்தை பத்தி சொன்னார் அப்புறம் ஞான யோகத்தை பத்தி சொல்றார் அப்புறம் தியான யோகத்தை பத்தி சொல்றார் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு உயர்ந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார் இது வரைக்கும் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தார் கிருஷ்ணர் அப்புறம் பேச போறார் என்ன பேசுறாரு அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பாப்போம் நாளைக்கு கிருஷ்ணர் பேசக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும் சோ என்ன சொல்றாரு அவர் முதல்ல சுத்தமான இடத்தை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு உக்காரக்கூடிய இடம் எப்படி இருக்கணும் ஸ்திரமான இடத்துல இருக்கணும் மேல உட்காரக்கூடிய கூட சேர்ல உட்காந்துட்டு ஊஞ்சல் உட்காந்துட்டு பெட்ல உட்காந்துட்டு யோகம் பண்ண முடியாது என்ன பண்ணும் கீழே தான் உட்காரணும் கீழே உட்காரணும் அப்படின்னா அதுல ஒரு ஆசனம் போட்டு உட்காரணும் இல்ல ஒரு பலகா போட்டு உக்காரணும் சோ நம்மளுக்கு தெரியும் இந்தியால பழகாய் இருந்து அப்படி இருக்கும் இந்த பக்கம் ஆடும் இந்த பக்கம் ஆடும் ஒரு பக்கம் கால் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஒரு பக்கம் அதிகமா இருக்கும் டங்கு டக்கு டங்கு டக்குன்னு ஆடிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆடிக்கிட்டே பண்ணக்கூடாது ஃபிக்ஸ்டா இருக்கணும் நம்ம இடம் ஃபிக்ஸ்டடா இருக்கணுமா அதுக்கப்புறம் என்ன சொல்லாரு அப்படின்னா நான் அதி உச்சரித்தம்னா அதி நீச்சம் ரொம்ப உயர்ந்த ஸ்தானமாவும் இருக்க கூடாது அந்த சீட்டு ரொம்ப கம்மியாவும் கூடாது ஏன்னா ரொம்ப ஹைட்ல உட்கார்ந்து என்ன ஆகும் ஒரு சில சமயம் யோகம் பண்ணும்போது கண்ணை மூட்டிட்டு தூக்கம் வந்துச்சா கீழ விழுந்துடும் மடையில விழுந்தா மண்டை உடஞ்சு போயிடும் ரொம்ப கீழேயா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா சரி கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படியே கையை நீட்டி படு தூங்கிடுவோம் சோ எப்படி இருக்கணும் அந்த ஆசனம் மேலே இருக்கக்கூடாது ரொம்ப கீழே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் சொல்றாரு சைல அஜின குஷ அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன பண்ணும் கீழே முதல்ல வந்து குஷ குஷ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லு தர்பை அந்த தர்ப புல்னால ஒரு ஆசனம் போடணும் அதுக்கு மேல என்ன பண்ணுமா அஜினா அப்படின்னு சொல்லி அஜினா அப்படின்னா தோல் மான் தோல் மான் தோல் மேல போடணும் அதுக்கு மேல துணி விரிக்கணும் இதுக்கு மேலதான் உட்காந்து தியானம் பண்ணும் சொல்லி சொல்றாரு இன்னைக்கு மான் தோல் யாராவது வச்சிருந்தாங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்க இல்லையா சோ கிருஷ்ணர் சொல்றாரு ஒருத்தன் தியானம் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆசனம் தேவைன்னு சொல்லி சொல்றாரு சோ கிருஷ்ணரை விட ஒரு ஒரு உயர்ந்த அத்தாரிட்டி யாரும் கிடையாது சோ அவர் சொல்றாரு இப்படிதான் பண்ணும் இப்படி பண்ணாதான் யோகம் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாரு ஆனா பதஞ்சலி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விஷயம் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு ஸ்திர சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸ்திர சுக ஆசனம் எது உனக்கு பிக்ஸ்டா இருக்கோ ஸ்திரமா இருக்கோ எது உனக்கு சுகமா இருக்கோ செய்யறதுக்கு சுகமா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதான் ஆசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அப்படிப்பட்ட ஒரு ஆசனத்தை என்ன பண்ணலாம் ஒருத்தர் செலக்ட் சொல்றார் நான் சொன்ன மாதிரி மொத்தம் எண்பது வகையான ஆசனங்கள் இருக்கு ஆனா கிருஷ்ணர் அதெல்லாம் கிடையாது ஒருத்தனுக்கு இந்த உடம்பே என்னதான் ஒரு ஆஹ் ஒரு ஆசனம் மாதிரிதான் உள்ள ஆத்மா இருக்கு இந்த உடம்புல உட்காந்து இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை உக்காந்து என்ன பண்றான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம் உட்காந்தான் தியானம் பண்ண முடியும் நம்ம ஏதாவது பூஜை செய்யணும் இல்ல ஜபம் செய்யணும் இல்ல எந்த ஒரு ஆன்மீக காரியத்தை பண்ணாலுமே கூட உட்காந்து பண்றது தான் அதிக சக்தி இருக்கு நின்றுட்டு பண்றதோ நடந்துட்டு பண்றதை விட ஆசினா சம்பவாத் அப்படின்னு வேதாந்த சுத்திரம் சொல்லுது ஆசீனா அப்படின்னா உட்காந்துதான் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் என்ன பண்றான் அப்படிப்பட்ட ஒரு ஆசனத்துல உட்காந்து அவன் இதை உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் பதிமூணாவது பதினாலாவது ஸ்லோகத்துல அடுத்தடுத்த நிலைகளை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது என்ன சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா உட்காந்துட்டேன் ஆசனத்துல உட்காந்துட்டான் உட்காந்து அவன் எப்படி பிராணாயாமத்தை பண்ண ஆரம்பிக்கணும் எப்படி பண்ணும் அப்படின்னா முதல்ல அவன் செய்ய வேண்டிய விஷயம் ஸ்ட்ரைட்டா உட்காரணும் நெலிஞ்சுக்கிட்டு குளிஞ்சுக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டு இப்படி உட்கார கூடாது என்ன பண்ணும் முதல்ல ஸ்ட்ரைட்டா உட்கார கத்துக்கணுமா முது வட முதுவு அப்புறம் கழுத்து தலை இதெல்லாம் இருக்கணும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கணுமா அதே போல என்ன பண்ணுவன் தன்னுடைய மூக்கு நோனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ மூக்கு நுனியை பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ணை இப்படி பாதி மூடி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் முழு கண்ணியும் அவன் என்ன பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு அர்த்தம் முழு கண்ணியும் என்ன பண்ணக்கூடாது ஓபன் பண்ணி பாத்துட்டு கூடாது அதே போல கண்ணை முழுசாவ என்ன கூடாது மூடி இருக்கக்கூடாது கண்ணை முழுசா மூடி இருந்தானா தூங்கிடுவான் கண்ணை முழுசா ஓபன் பண்ணி அந்த பக்கம் பாத்துட்டு இருப்பான் அவன் என்ன பண்ணக்கூடாது பாதி கண்ணை தான் ஓபன் கண்ண பாதி கண்ண பாத்துட்டு இருக்கணும் இப்படி அவன் என்ன பண்றான் ஒருத்தர் பாக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதே தான் நம்மளுக்கு ஆன்மீகத்திலயும் பொருந்தும் நம்ம எந்த ஒரு ஆன்மீக செயலை செஞ்சாலும் என்ன பண்ணும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட பண்ணும் இப்ப உபன்யாசமே கேக்குறோம் உபன்யாசம் கேட்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க அங்க சுத்தி பாக்குறது இதை பண்றது அதை பண்றது நடந்துட்டு போறது இதை பண்றது அதை பண்றதுன்னா நம்மளுக்கு உண்மையில இது உண்மை உள்ளமே உள்ளேயே போகவே போகாது இதுக்கு பலனும் இல்லாம போயிடும் ஆன்மீகத்துக்கு நம்ம நேரம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம நேரம் கொடுத்துதான் ஆகணும் எப்படி நம்ம அட்டென்ஷனோட அட்டென்ஷன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளவு நேரம் கேட்கறோம் என்ன கேட்கறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அதுக்கு எவ்வளவு நம்ம ஆஹ் நேரம் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய உண்மையான சின்சியரா என்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் சோ நம்ம ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறதே நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அப்படின்னா மேக்சிமம் ஒரு ரெண்டு ஆன்மீக காரியங்களை ஈடுபடுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அந்த ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணும் நம்ம முழுமையா என்ன பண்ணும் அந்த ஆன்மீக காரியங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும் டைம் கொடுக்க ஆரம்பிக்கும் இதுலயுமே அதிகமா ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன பண்றா அப்படி உட்காந்துட்டு தலையை லைட்டா இப்படி கீழே கீழே இறக்கணு மாதிரி என்ன பண்றா அப்படியே தியானத்தை ஆரம்பிக்கிறான் இன்னொரு குணம் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த யோகியோட இன்னொரு குணம் என்ன என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் குவாலிபிகேஷன் சொல்றேன் அப்படின்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த யோகிக்கு இனக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன சொல்லாரு பிரம்மச்சரியம் சோ பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒருத்தர் வந்து எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் பரவாயில்ல அவன் பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி கிரகஸ்தனா இருந்தாலும் சரி வானப்பிரஸ்தனா இருந்தாலும் சரி சன்னியாசியா இருந்தாலும் சரி அவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன இருக்கணும் அப்படின்னா பிரம்மச்சரியம் கண்டிப்பா பிரம்மச்சாரி ஆசிரமத்துல பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பான் அதே போல வானப்பிரஸ்தன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பான் சன்னியாசி என்ன பண்ணுவான் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பான் கிரஹஸ்தனும் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா என்ன பண்றான் அந்த கிரகஸ்தன் என்ன பண்றா தான் குழந்தை பெறுவதற்காக மட்டும்தான் மனைவோட இணையறானே தவிர மற்ற சமயத்துல அந்த மனைவியோட இணையது கிடையாது அப்படி இருந்து அவனும் பிரம்மச்சாரி தான் என்ன பண்றான் புலன்களை தன்னுடைய சக்தி அவன் என்ன பண்றான் சரியா உபயோகப்படுத்துறான் அந்த ஒரு மனைவி கூட இணையறது அப்படிங்கிற விஷயம் என்னடுது எஜ்யமே போயிடுது அதுதான் உபனிஷத் சொல்லுது இது பெரிய யஜ்யம் ஏன்னா வெறும் குழந்தை பெறறது அப்படிங்கறது இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயமா போயிடுச்சு ஆனா வேத காலத்துல எப்படி பார்த்தாங்க அப்படின்னு அது ஒரு யஜ்யமா பார்த்தாங்க அது ஒரு பக்திய பக்தி செயலா பார்த்தாங்க இந்த உலகத்துல நான் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து அந்த ஆத்மாவுக்கு நான் பக்தியை கொடுத்து அந்த ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்றேன் நான் குழந்தைய பெத்துக்குறேன் இல்ல குழந்தை பெற்றுக்கு அவசியம் கிடையாது இல்ல பன்றி குழந்தைய பத்துக்குது ஆடு மாடு குழந்தை பத்துக்குது மனுஷன் குழந்தை பத்து என்ன பெரிய வித்தியாசம் நம்மள விட பன்றி இன்னும் அதிகமா குழந்தை பத்துக்குது நான் இன்னும் அதிகமா குழந்தை பெத்துக்குது என்ன திறமை இருக்கு நம்ம கிட்ட சோ நம்ம எதுக்காக குழந்தை பெத்துக்கலாம் மனிதர்கள் எதுக்காக குழந்தை இயன்று எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி நம்ம நம்முடைய பக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அதாவது சந்ததிகளை புத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்றான் புத்திரன்னா யார் அடுத்தம் உம் புத்திர அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் ஒருத்தர் நம்ம நரகத்துல இருந்து மீட்டு எடுக்கிறாங்களோ அவங்கதான் தான் புத்திரர்கள் இல்லைன்னா அவங்க மூத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டுமே ஒரே ஒரு துவாரத்துல இருந்து தான் வருது புத்திரனும் சரி மூத்திரனும் சரி ரெண்டுமே ஒரே துவாரத்துல இருந்து தான் வருது எந்த ஒரு மகனோ இல்ல மகளோ நம்மளுக்கு வந்து பக்தி பாதையில கொண்டு வரலையோ அவங்க வெறும் மூத்திரம் தான் அவங்க வெறும் புத்திரர்கள் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுது பிரயோஜனமே இல்லை அந்த மாதிரி குழந்தைகள் பிரயோஜனம் கிடையாது அதுக்கு யாருக்கு பிரயோஜனம் கிடையாது நமக்கும் பிரயோஜனம் கிடையாது சமுதாயத்துக்கு பிரயோஜன கிடையாது யார் ஒருத்தர் தன்னுடைய அப்பா அம்மாவையே வந்து சரியா பாத்துக்கலையோ அவன் சமுதாயத்தை நல்லது பண்ணி பாத்துக்க போறான் இல்லையா பாத்துக்க போறது கிடையாது சோ அவன் என்ன பண்றான் அப்பா அம்மாவுக்கு நல்லது பண்றது அப்படின்னு என்ன அர்த்தம் வெறும் அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு மறுபடியும் பிறவி இல்லாம செய்யறதுதான் உண்மையாலுமே அந்த அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை இதுதான் பிரகலாதன் பண்ண பிரகலாதன் என்ன பண்ணான் அப்படின்னா அவங்க அப்பாவை கொன்ன ஹிரண்ய ஹிரண்ய கசிப்பு அவங்க அப்பா கொன்னுட்டாரு நரசிம்மர் என்ன பண்றான் வந்து நரசிம்மருக்கு வந்து மாலையை போடுறான் என்னடா இது அப்பாவை கொண்டவங்களுக்கு போய் மாலையை போடுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன்னா நம்மளோட உண்மையான அப்பா அவர்தான் அவரை விட உண்மையான அப்பா கிடையாது இருந்தாலும் என்ன பண்றான் இந்த அப்பாவை மேலையும் கருணையை காட்டுறான் அதுதான் பக்தனுடைய குணம் பக்தன் என்னைக்குமே யாருக்கும் தீங்கு நினைக்கிறது கிடையாது சோ என்ன பண்றான் அந்த ஹிரண்ய கசுப்புக்கு மோட்சம் கொடுக்குன்னு என்ன பண்றான் அங்க வேண்டி கேக்குறான் சோ அப்படி ஹிரண்ய கசுபை பெத்ததுனால அங்க நரசிம்மர் சொல்றாரு உன்னுடைய இருபத்தி ஓரு தலைமுறைகள் என்ன ஆகுது மோட்சத்துக்கு போகுதுன்னு சொல்லி சொல்றாரு சோ இதுதான் ஒவ்வொரு பசங்களுடைய ஒரு உண்மையான ஒரு கடமை என்ன பண்ணும் அவங்க செய்யக்கூடிய பக்தினால அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுடைய முழு ஜென்மத்துக்கு என்ன பண்ணும் அவங்களுடைய முழு பரம்பரைக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணும் சோ அதுதான் சொல்றாரு இந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இன்னைக்கு இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா போயிடுச்சு ஆனா சொல்றாரு ஒருத்தர் யோகம் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு மச்சித்தா ஓகே இதெல்லாம் கடைபிடிச்சாச்சு எல்லாம் வந்துச்சு சார் கடைசில யாரு மேல தியானம் பண்ணும் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் இங்க டைரக்டா சொல்றாரு மத் சித்தஹா ஆசீத மத் கிருஷ்ணர் டைரக்டா சொல்றாரு மத் சித்தஹா அப்படின்னா என் மேல நீ என்ன பண்ணு தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு தியானாவஸ்தி தத்கதேன மனசா பஷந்தியம் யோகினா எஸ்யாந்தம் ந விது சுரா சுரகனாக தேவாய தஸ்மை நமஹ நம்ம நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் என்ன பண்றாங்களோ அந்த யோகிகள் தியானாவஸ்திதா தற்கத்தையான மனசா அந்த தியானம் அப்படின்ற விஷயத்தினால உன்னை எப்பயுமே பார்த்துட்டு இருக்காங்க தியானாவஸ்திதா தத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினாக எப்பயும் அந்த தியானத்தினால உன்னை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால தியானம் அப்படின்னா அது பகவான் மேல பண்றது மட்டும்தான் தியானம் மத்தது எதுவுமே தியானம் கிடையாது நான் ஒரு புள்ளியில தியானம் பண்றேன் இல்ல ஒரு நெருப்புல தியானம் பண்றேன் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில இருக்கலாம் ஆனா உண்மையானவே ஒருத்தர் தியானம் அப்படின்னு நிலைமைக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய உண்மையான தியானம் என்னது கிருஷ்ணர் சொல்றாரு மச்சித்தஹா என் மேல தியானம் பண்ண ஆரமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து மூன்றாவது நிலை ஆசனத்தை பத்தி சொன்னார் நான்காவது நிலை என்னது பிரத்யாகார சாரி பிராணாயாமத்தை சொல்லி முடிச்சா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பிரத்யாகார அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரத்யாகாரம்னா என்னது இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு விஷயம் தியானம் பண்ணலாம் நினைக்கும் போது ஓடிட்டே இருக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓடக்கூடிய மனசை புடிச்சு இழுத்துட்டு வந்து நம்ம எந்த விஷயத்துல தியானம் பண்றோம் அது பண்றது எது அப்படின்னா புத்தி புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மனச கண்காணிச்சுட்டே இருக்கும் மனச எங்க ஓடுதுன்னு பாத்துட்டே இருக்கும் அந்த மனசை என்ன பண்ணும் ஓடி போன மனசை புத்தி போய் சொல்லி ஏ எங்க போற நீ இங்க நம்ம இதான பண்ணிட்டு இருக்கோம் நீ அங்க ஓடுற கூட்டு வந்து உட்கார வைக்கும் நம்மளுக்கு புத்தி அப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே போல நம்ம தியானம் செய்யணும் அப்படின்னா கிருஷ்ணரை விட யார் யார் உயர்ந்த ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு தியானம் பண்ண ஏன்னா மனசுக்கு ஒரு அழகான விஷயம் கிடைச்சிட்டுன்னா அது அது பின்னாடி ஓடிட்டு இருக்கும் வேற எந்த விஷயத்தையும் யோசிக்காது சோ கிருஷ்ணரை காட்டிட்டோம் கிருஷ்ணரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை விட உயர்ந்த தியானம் என்ன இருக்கு உண்மையில சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணருடைய இந்த புருவம் இருக்கு இல்லையா இந்த புருவத்தை யார் ஒருத்தர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய மனசு இருக்கக்கூடிய காமமானது கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது தினமும் என்ன பண்ண நம்பளும் போய் பகவானை முன்னாடி போய் தரிசனம் பண்ணும் போது சும்மா போய் பார்த்தோம் அப்படின்னு வந்துடக்கூடாது பகவானுடைய திருப்பாதத்துல இருந்து மெதுவா பாத்துட்டு போகணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல பாத்துக்கிட்டு அவர் என்னன்னா நகை போட்டுட்டு இருக்காரு அவர் எப்படி மாலை போட்டு இருக்காரு எப்படி தோடு போட்டுருக்காரு எப்படி நெக்லஸ் போட்டு இருக்காரு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய உருவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முழு உருவத்தை பார்த்துட்டு இந்த விஷயத்த என்ன பண்ண மனசுல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சோ இப்படிதான் என்ன ஒருத்தர் தியானம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரத்யாகாரம் முடிஞ்ச பின்னாடி என்ன ஆகுது தாரண அப்படின்னு வருது தாரணம் அப்படின்னா என்னது மெடிடேஷன் ஆரம்பிக்கிறாரு இப்ப ஓடிட்டு இருக்க மனசை நிக்க வைக்கிறாரு நின்னுடுச்சு இப்போ ஓரளவுக்கு மனசு நின்று போயிடுச்சு இப்ப என்ன பண்றாரு தாரணம் தாரணம் அப்படின்னு என்னது நம்மளுக்கு தாரணம் அப்படின்னா சம்ஸ்கிருதம் படிச்சவங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து ராமானுஜர் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா தைல தாராவத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு தைல தாராவத்து அவிச்சின்ன ஸ்மிருதிசார பக்தி சந்தானு ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாரணம் அப்படின்னா ஊத்துறது இல்லை கீழே கொட்டுறது அப்படின்னு அர்த்தம் இப்ப தண்ணி இருக்கு தண்ணி நம்ம கொட்டோம் அப்படின்னு என்ன ஆகும் நிறைய பிசுறு பிசுறா இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் இதே நீங்க எண்ணெயை கொட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஒரே மாதிரி விழுவோம் என்ன கொஞ்சம் கூட பிசுறே வராது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடாது ஒரே மாதிரி விழுந்துட்டு இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி நம்மளுடைய மனசாந்த எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரி என்ன ஆகுமா அந்த பகவான் மேலேயே தியானம் பண்ணிட்டு இருக்குமா இதுதான் என்ன சொல்றாரு தாரணை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இது யார் ஒருத்தர் தினமும் பயிற்சி பண்றாங்களோ இந்த தாரணை அப்படின்ற ஸ்டேஜ யார் ஒருத்தர் தினமும் பயிற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு நிறைய யோக சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்திகள் எப்படி இருக்கு அப்படின்னா மொத்தம் எட்டு வகையான யோக சித்திகள் இருக்கு அஷ்டமகா சித்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை தவிர மொத்தம் பத்து சித்திகள் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்துல உத்தவகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு அது இங்க சொல்ல கிடையாது பட் உத்தவகத்தில் நம்மளுக்கு அந்த யோக சித்திகள் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு அந்த யோக சித்திகள் அப்படிங்கிறது மோக்ஷத்தை விட ரொம்ப கம்மியானதுதான் மனிம மகிமா லகிமா பிராப்தி பிரகாமிய ஈஷ்ட வாசித்த காம வா காம வாசித்தி

இது வந்து ஸ்ரீமத் பாகவத்துல கிருஷ்ணர் சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா சாரி ஸ்ரீமத் பாகத்துல சொல்றார் யோக சித்திகள் அப்படின்னு பெரிய விஷயம் இல்ல முத்தவா இந்த யோக சித்திகள் எப்படி கிடைக்குமா ஜென்ம ஔஷதி தப மந்த்ர யாவத்திர் இஹசித்தையாக யோக சித்தி அப்படின்றது வெறும் யோகத்துல மட்டும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது வெறும் பிறப்பனாலே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் சொர்க்கலோகத்துல நம்ம தேவர்களா பிறந்தோம் அப்படின்னா இந்த யோக சித்திகள்லாம் இயற்கையா ஒருத்தனை கிடைச்சிட்டு போயிரும் அப்புறம் ஔஷதி அப்படின்னா ஒரு சில மெடிசன்ஸ் ஒரு சில மருந்தெல்லாம் இருக்கும் அந்த மருந்து அப்படின்னா அவங்களுக்கு இந்த யோக சித்திகள் கிடைக்குமா அப்புறம் தபா தவம் பண்றதுனால அப்புறம் மந்த்ரயிர் மந்திரத்தை உச்சாரணம் பண்றதுனால அதனால இந்த யோக சித்தி அப்படிங்கிறது இந்த நான்கு வகையில கிடைக்கும் ஆனா சொல்றாரு யோகேன ஆப்னோதி த சர்வாக இந்த யோக சித்திகளை யாரு ஒருத்தன் என் கிட்ட பக்தி பண்ண ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு எல்லா விதமான யோக சித்திகளும் ரொம்ப சுலபமாவே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து ஸ்ரீமத் பாகத்துல சொல்றாரு நான் அந்நியர் யோக கதீம் பிரஜேத் அவன் வேற எந்த யோகத்தையும் செய்ய தேவை கிடையாது ஒரு பக்தன் எந்த யோக சித்தியை பெறத்துக்காகவும் வேற எதையும் செய்ய தேவை கிடையாது தபசியங்களை செய்ய தேவை தெரியாது எனக்கு பக்தி செஞ்சா மட்டுமே போதும் அவனுக்கு எல்லா விதமான யோக சித்திகளும் நான் கொடுத்துறேன்னு சொல்லி சொல்றேன் சோ உண்மையாலுமே பக்தர்களுக்கு எல்லா விதமான யோக சக்திகள் இருக்கு ஆனா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க தேவையில்லைன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நிறைய பேர் கூட சேர்ந்துருவாங்க மக்கள் என்ன மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா யோக சக்தி தான் பாக்கணும்னு நினைப்பாங்க மக்களுக்கு வந்து ஏதாவது மேஜிக் பண்ணா பரவாயில்லன்னு நினைப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் மக்கள் மேஜிக் பண்றதுதான் கூட்டிருவாங்களே தவிர அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை யாரும் கேட்க மாட்டாங்க துக்காராம் இதான் பண்றாரு சோ ப்ரபாத் கிட்டேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து இதான் கேட்கிறாரு சுவாமிஜி நிறைய சுவாமிகள்லாம் வந்து மேஜிக் எல்லாம் பண்றாங்க நீங்க ஏதாவது மேஜிக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அவர் சொல்றாரு நானும் மேஜிக் பண்ணுவேன்னு என்ன மேஜிக் பண்ண முடியும் அவர் சுத்தி காட்டுறார் தன்னுடைய வெஸ்டர்ன் டிசேபிள் சுத்தி காட்டுற மேற்கத்திய டி அதாவது வெளிநாட்டு பக்தர்களை சுத்தி காட்டுற என்னுடைய மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன மேஜிக் சாப்பிடக்கூடிய உணவே புலால் தான் குடிக்கக்கூடிய தண்ணியே தேவையில்லாத மது மது மாம்சங்கள் தான் மதுதான் குடிக்கிறது அவங்க செய்யக்கூடிய செயலை வந்து பாவ செயல்கள் தான் இப்படிப்பட்ட மனிதர்களை இன்னைக்கு இப்படி வைஷ்ணவர்களா மாத்திருக்கேன் இல்லையா எல்லாத்தையும் விட்டுட்டு தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்றாங்க கிருஷ்ணர் கிட்ட சனாகதி பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க பகவத்கீதையை கத்துட்டு உலகம் முழுக்க இன்னைக்கு அவங்க பகவத்கீதையை பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா இன்னைக்கு நம்ம யார தூய்மை நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த நபர்களை விட ரொம்ப தூய்மையா இருக்கக்கூடியவர்கள் இவங்க தான் இந்த வைஷ்ணவர்கள் தான் இவங்க தான் நான் செஞ்ச மேஜிக் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு சோ இதை விட ஒரு பெரிய மேஜிக் எதுவும் கிடையாது ஒருத்தருடைய மனசை மாத்திர தான் இருக்கவே பெரிய மேஜிக் மத்தபடி இந்த சின்ன சின்ன மேஜிக் எல்லாம் இங்க சொல்றாரு இல்லையா இந்த மாதிரி விஷயத்துல ஈஸியா கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இப்படிப்பட்ட அவன் என்ன பண்றான் யோகத்தை பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்படி இப்படிப்பட்ட யோகத்தை என்ன சொல்றாரு தாரண அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த யோகி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா இங்க வந்து நம்மளுக்கும் சொல்றாரு இது வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பதினாறாவது பதினேழு லட்ச நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறா அப்படின்னா யார் ஒருத்தர் தன்னுடைய உடம்பை சரியா பாத்துக்கிறதுனால இந்த உடல் இருக்கக்கூடிய எல்லா விதமான உபாதைகளையும் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி நீக்க முடியும் அப்படின்னா ரெகுலேட்டட் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யுக்தாகார விஹார அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒருத்தர் என்ன பண்ணும் அதிகமாவும் சாப்பிடக்கூடாது கம்மியாவும் சாப்பிடக்கூடாது அதிகமாகவும் தூங்கக்கூடாது கம்மியாவும் தூங்கக்கூடாது அதிகமாக உழைக்கக்கூடாது கம்மியாக உழைக்கூடாது எல்லாமே எப்படி இருக்கணும் மிடில்ல போயிட்டு இருக்கணும் எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்டடா இருக்கணும் கரெக்டா இருக்கணுமா ஒரு ஷெட்யூல் போட்டு என்ன பண்ணோம் இந்த டைம்ல இது பண்றோம் இந்த டைம்ல இது பண்றோம் அப்படின்னு எப்படி இருக்கணும் எப்பயுமே ஒரு வரைமுறைக்கு நெறிமுறைக்கு உட்பட்டதா இருக்கணும் அப்படி இருந்தா அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையானது இந்த உடல்லே எப்படி இருக்கணும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும்னு சொல்லி சொல்றேன் குறிப்பா சரியான விஷயத்த சாப்பிடணும் சரியான விஷயம் என்னது முன்னாடி சொல்லியிருக்கோம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண விஷயத்த சாப்பிடணும் சோ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற விஷயம் அப்படின்னு என்னது தேவையில்லாம இல்லாம பிணங்களை சாப்பிடக்கூடாது அதாவது இறந்து போன மாம்சத்தை சாப்பிடக்கூடாது அவன் சாப்பிடக்கூடிய விஷயமானது சுத்தமான சைவமா இருக்கணும் அதை பகவானுக்கு நெய்வேதம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான் சோ இப்படி சாப்பிடுறதுனால என்ன ஆகும் அவனுக்குன்னா அவன் சாப்பிடக்கூடிய உணவை எனக்கு என்ன பண்ணிடும் அவனுக்கு புத்தியை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிடும் அதே போல சும்மா இங்க அங்க அங்கங்க ஓடக்கூடியன்னா இருக்கக்கூடாது சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் இருக்கக்கூடாது அதே போல மந்தமா தம மதம் 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 உட்காந்துருக்கணும் இருக்கக்கூடாது சமமா இருக்கணும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உழைக்கணுமே தவிர சும்மா ஆக்டிவாவும் கூடாது ரொம்ப லேசியாவும் இருக்கூடாது இப்படி ஒருத்தன் யாரு ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையுடைய அஹ் வாழ்க்கைய வந்து நெறிமுறைப்படுத்திக்கிட்டானோ அப்படிப்பட்டவ தான் யோகத்துக்கு பொருத்தமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யுத்தாகார விஹாரச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால ஷீல பிரபார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த பக்தி யோகத்துல வரக்கூடிய எல்லாருக்குமே பக்தி யோகத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நான்கு விதிமுறைகளை கொடுத்திருக்காரு இந்த நான்கு விதிமுறைகளை யார் ஒருத்தர் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடலும் நல்லா இருக்கும் மனசும் நல்லா இருக்கும் பாவமும் அழிஞ்சு போயிடும் நிறைய அடைய ஆரம்பிப்பாங்க என்ன அது அப்படின்னா முதல்ல எந்த விதமான மாம்ச உணவும் சாப்பிடக்கூடாது முட்டை மீனோ எந்த விதமான மாம்ச உணவும் சாப்பிடக்கூடாது இரண்டாவது எந்த விதமான போதை வசக்க கூடாது மூன்றாவது சூதாட்டம் இருக்கக்கூடாது நான்காவது தகாத பாலுறவு இருக்கக்கூடாது இந்த நான்கு விஷயத்தை யார் ஒருத்தர் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடல் மனம் புத்தி பாபம் கர்மம் எல்லாமே தூய்மை அடைய ஆரம்பிச்சிடும் புண்ணியங்கள் அதிகம் ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்காரு இந்த பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன பண்ணிருக்காரு இந்த மாதிரி விஷயத்தான் தான் கொடுத்திருக்காரு ஏன்னா இது இல்லை அப்படின்னா நம்ம பக்தியோகத்துல எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கேட்டாலும் நம்மளுக்கு ஒண்ணு புரிய போறது கிடையாது இதயம் தூய்மை அடையாம எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு படிச்சாலும் ஒன்னும் புரிய போறது கிடையாது ஸோ இதையும் தூய்மை அடையறதுக்கு வாழ்க்கை புனிதம் அடையறதுக்கு என்ன பண்ணும் இந்த நான் கட்டுப்பாட்டு விதம கடைபிடிக்கணும் விதிமுறை அப்படிங்கிறது எதுக்காக கடைபிடிக்கணும் அப்படின்னா நம்மள நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு தான் விதிமுறை நம்மளை வந்து அடிமைப்படுத்துறதுக்காக கிடையாது டாக்டர் சொல்றாரு இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு காரணம் என்னது நமக்கு நல்லது விதிமுறைகள் எப்படிப்பட்டது நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்மளை ஆக்கிறதுக்கு தான் தவிர நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக கிடையாது நீங்க சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பதினெட்டாம் ஷோகத்துல மற்றும் பத்தொன்பதாம் ஷோகத்துல என்ன பண்றாரு ஒருத்தர் அந்த சமாதி நிலையை அடைஞ்ச பின்னாடி அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சமாதி நிலையை அடைஞ்ச பின்னாடி கடைசி நிலை தாரண தியான சமாதின்னு சொல்லி சொல்றோம் அந்த யோக நிலையோட கடைசி நிலையான சமாத நிலையை அடைஞ்சவர் எப்படி இருப்பார் எப்படி வந்து ஒரு காற்றில்லாத இடத்துல ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு அகல் விளக்குல நெருப்பு எறிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஒரே மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குமோ இந்த ஆடாம அந்த அந்த நெருப்பானது ஒரே மாதிரி சின்னதை எரிஞ்சிட்டு இருக்குமோ அந்த மாதிரி என்ன பண்ண முடியுமா அவருடைய மனசானது முழுக்க முழுக்க அந்த ஆத்மாவை மேலேயே தியானம் பண்ணி தியானம் பண்ணி அந்த ஆத்மா மட்டும் என்ன பண்ணுவார் அவரு தரிசனம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படி இருக்கும் போது அப்படிப்பட்ட அந்த யோக நிலைல என்ன பண்றாரு தன்னுடைய மனசனால அந்த ஆத்மாவை வந்து தரிசனம் பண்ண ஆரம்பிக்கிறார் அதே போல தன்னுடைய ஆன்மீக ஞானத்தினால உன்னதமான ஒரு ஆனந்தத்தை அனுபவ ஆரம்பிக்கிறார் இது வந்து நமக்கு புரியாது ஏன்னா நம்ம இன்னும் உணர்ல கிடையாது நம்ம அந்த அந்த ஸ்டேஜுக்கு போக கிடையாது பட் உண்மையாலுமே ரொம்ப காலமா நம்ம ரொம்ப தூரமா எங்கயோ நம்மள தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மளுக்கு தெரியும் பல பல மேற்கத்திய தேசங்கள்ல போயிட்டு கஷ்டப்பட்டு உணவு இல்லாம ரொம்ப அங்க டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எப்படா ஊருக்கு போய் சேரும் எப்படா ஊருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர வழியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில வந்து நம்ம இடத்துக்கு வந்து சேர்த்துட்டாங்கன்னா நம்ம நம்மள மு நம்மள முகத்தை பார்த்தாங்க அப்படின்னு அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி சந்தோஷப்படுறாங்க தன்னை பாத்துக்கிட்டது ஏன்னா ரொம்ப பிறவியா பல கோடி ஜென்மங்களா தன்னுடைய முகத்தையும் அவன் பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னா பல்வேறு விதமான உடல்கள்ல பல்வேறு விதமான வேஷம் கட்டிக்கிட்டு பல்வேறு விதமான நபர்களோட இருந்துகிட்டு வாழ்ந்துட்டு இருந்தானே தவிர தன்னையே மறந்து போயிட்டு இருந்தான் சோ இப்ப என்ன பண்றான் முதல் முறையை தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறான் தன்னுடைய முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான் இந்த ஆத்மாவுடைய சவரூபத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது அதை விட ஒரு உயர்ந்த சந்தோஷம் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றேன் இந்த ஆத்மாவை என்ன பண்றான் முதல்ல புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்றேன் சோ சரி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவன் வேற எதையுமே யோசிக்கிறது கிடையாது இதை விட ஒரு உயர்ந்த விஷயம் எதுவும் கிடையாது அப்படின்ற அளவுக்கு என்ன பண்றான் அந்த ஆத்மாவில அந்த ஆத்மாவை உணர்ந்து அந்த ஆத்மாவில அவ்வளவு சந்தோஷமா அந்த ஆத்மாவை பார்க்க ஆரம்பிக்கிறான் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஆத்மா அனுபவம் அந்த ஆத்மாவை பாக்குறது ஒரு நிமிஷத்துல போயிடும் மறுபடியும் என்ன பண்ணும் அந்த மனசை மறுபடியும் என்ன கொண்டு வரணும் அந்த ஆத்மாவில பேரை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நிறுவன சேத்தசா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நிறுவன சேத்தசா அப்படின்னா நம்மளால இதெல்லாம் எங்க முடியும் நம்மளால எதெல்லாம் எங்க முடியும் அப்படின்ற ஒரு மனசோட பண்ணக்கூடாதான் எந்த ஒரு காரியத்தையும் என்னால இது எங்க முடிய போகுது அப்படின்னு பண்ணோம்னா முடியவே முடியாது என்னால முடியும் இது இது கண்டிப்பா முடியும் அப்படின்ற காரியத்தோட யார் ஒருத்தன் பண்ணாலும் அவனுக்கு பகவான் ஹெல்ப் பண்ணுவார் ஒரு முறை ஒரு பெரிய சமுதிரத்துல ஆஹ் சமுதிரத்துடைய கரையில என்ன இருந்துச்சு ஒரு ஒரு சின்ன பறவை வந்து கூடு கட்டி இருந்துச்சு சமுதிரம் என்ன பண்ணது பெரிய அலையை கொண்டு வந்து அந்த கூட உள்ள குள்ள கொண்டு போயிடுச்சு அதோட என்ன ஆயிடுச்சு அந்த கூட்டு உள்ள போன பின்னாடி அந்த முட்டையெல்லாம் பொறிச்சிருந்து அந்த முட்டையெல்லாம் என்ன போயிடுச்சு சமுதிரத்துக்குள்ள போயிடுச்சு சின்ன குருவி வெளில போயிட்டு இருந்த குருவி அப்பதான் வந்து பாக்குது பார்த்த முன்னாடி கூட்ட காலம் கூட்டு எங்க போயிடுச்சு கூட வந்து அந்த குருவி கூட வந்து அந்த சமுதிரத்துக்குள்ள போயிடுச்சு சமுதிரத்துக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதா அந்த சமுதிர கிட்ட போய் சுத்தி சுத்தி பாக்குது அதுல இருந்து அந்த கூட்ட எடுத்துட்டு யோசிக்க பாக்குது அந்த கூடு எங்க போச்சுன்னு தெரியல இப்ப என்ன பண்ணது ஒரு பிளான் பண்ணது என்ன பண்ணலாம் சமுதிரத்தை வத்தடிக்க போறேன் சமுதிரம் மொத்தத்தையும் வத்தடிச்சு அதுல இருக்கக்கூடிய நான் எடுக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சான் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்து சிரிச்சுதான் நீ என்ன பண்ண போற அப்படின்னு அந்த குருவி என்ன பண்ணுது கொஞ்சம் போய் சமுதிரத்துல தண்ணி எடுக்கிறது வெளில கொண்டு வந்து கொட்டுறது சமுதிர தண்ணி எடுக்கிறது வெளில கொண்டு வந்து கொட்டுறது இதை பார்க்க பார்க்க பக்கத்துல இருந்த குருவிகள் எல்லாம் சிரிக்க ஹே நீ எப்ப போய் இதை முடிக்க போற அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சுதான் ஆனா இதை என்ன பண்ணல கொஞ்சம் கூட சோர்வே அடையாம மத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னுடைய முயற்சி அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்துச்சு இதை வந்து கருடன் பாக்குது கருடன் பார்த்தா என்ன பண்ணுறத தெரியல இந்த குருவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பின்னாடி அந்த குருவிக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கருடன் இப்ப உதவி வந்துருச்சு சோ எப்ப கருடன் உதவிக்குறாரோ அப்ப அந்த சமுதிரராஜன் பயந்து பண்ணிட்டான் பயம் வந்துருச்சு ஏன்னா கருடனால என்ன பண்ண முடியும் சமுதிரத்தை ஒத்தடிக்க முடியும் சோ அந்த கருடன் வந்த பின்னாடி என்ன பண்றாரு சமுதிரராஜன் கொண்டு வந்து தானே அந்த முட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரா சோ அப்படி பகவான் யாருக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னா யாரு ஒருத்தர் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கதான் உதவி பண்ணுவார் முயற்சி செய்யாம சோம்பேறியா இருந்து அவங்களுக்கு பகவான் இன்னைக்கு உதவி பண்ண மாட்டார் சோ அதான் இங்க புரிஞ்சுக்கணும் சோ என்ன பண்றான் இந்த யோகியா முயற்சியோட என்ன பண்றான் புத்தியா திருடயா கிரகியா புத்தியா திருட கிரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன பண்றான் மனச மறுபடியும் மறுபடியும் என்ன பண்றான் கொண்டு வந்து கொண்டு நிறுத்தி அந்த ஆத்மாவை தரிசனம் பண்ண ஆரம்பிக்கிறான் சோ உடனே நடக்காது ஷனை ஷனைஹி அப்படின்னு சொல்லி சொல்றார் மெது மெதுவா மெது மெதுவா தான் என்ன ஆகுதான் இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கறது ஒருத்தனுக்கு பெற ஆரம்பிக்குது சோ இந்த ஆத்மா என்ன பண்ணுது இந்த மனசு என்ன பண்ணுது இந்த மனசை வச்சுதான் ஆத்மாவை பார்க்க ஆரம்பிக்கிற மனசு அப்படிங்கிறது ஆத்மாவை பார்க்கறதுக்கு ஒரு கருவிய கருவே உபயோகப்படுது என்ன பண்றான் இந்த மனசு அப்படிங்கிறது அங்கங்க தான் இருக்கும் சும்மா நிக்காது எப்படி வந்து பட்டம் இங்கங்க பறந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா என்ன பண்றான் அந்த பட்டத்துக்கு ஒரு நூல் இருக்கும் நூலை வச்சு என்ன பண்ண முடியும் அந்த பட்டத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மாதிரி என்ன பண்றான் இவன் அந்த மனசை தன்னுடைய புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த மனசு எங்க போனாலும் என்ன பண்ற அந்த மனசை கொண்டு வந்து கொண்டு வந்து மறுபடியும் நிறுத்தி அந்த ஆத்மாவை உணர செய்ய வைக்கிறான் சோ இப்படிப்பட்ட நிலைமையில அவன் என்ன பண்றான் முதல்ல ஆத்மாவை உணர ஆரம்பிக்கிறான் இந்த யோகி ஆத்மாவை உணர ஆரம்பிக்கிறான் ஆத்மாவுடைய எட்டு குணங்கள் அவன் பார்க்கறான் ஒரு ஆத்மாவுக்கு எட்டு குணங்கள் இருக்கான் இது வந்து நம்மளுக்கு உபனிஷத் சொல்லுது எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு அப்படின்னா அபகாத ஆத்மா விஜரஹ விருத்தியு விசோகா விஜிகிச்சகா ஆஹ் அபிபாசகா சத்ய சத்திய சங்கல்பகா அப்படின்ட்டு ஆத்மாவோட எட்டு குணங்களை அவன் என்ன பண்றான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் அவன் எப்போ ஒருத்த ஆத்மாவை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் என்ன பண்ண முடியுது ஆத்மாவை உணர்ந்தவன் அந்த ஆத்மாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்க ஆரம்பிக்கிறான் இது வந்து ஆறாவது அத்தியாயத்துல இருபத்தி எட்டாம் ஸ்லோகத்துல சொல்றான் யுஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷக சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே இதுக்கு முன்னாடி இருந்த சுகத்தை விட இப்ப சுகம் இன்னும் அதிகமாயிடுச்சு அவனுக்கு என்ன காரணம் அப்படின்னா சொல்றாரு பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பிரம்மனை அந்த பகவான தொட்டதுனால வந்த அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா அதை விட உயர்ந்த ஆனந்தம் எதுவுமே கிடையாதான் இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த புலன்களை தொடக்கூடிய ஆனந்தம் நிறைய இருக்கு புலன்களை நம்ம தொட்டு அனுபவிக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு அதை விட உயர்ந்த ஆனந்தம் என்ன அப்படின்னா மனசினால் அடையக்கூடிய ஆனந்தம் மனசு தொட்டாம் பா மனசு தொட்டான் நம்ம சொல்லுவோம் சோ மனசினால் அடையப்படக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த புலன்களால் அடையப்படக்கூடிய ஆனந்தத்தை விட ரொம்ப உயர்ந்தது அதை விட உயர்ந்தது என்ன அப்படின்னா ஞானத்தினால புத்தினால அடையப்படக்கூடிய ஞானம் ஆஹ் புத்தினால் அடையப்படக்கூடிய அந்த சந்தோஷம் இந்த புலன்களால் அடையப்படக்கூடிய சந்தோஷத்தை விட மனசனால் அடையப்படக்கூடிய சந்தோஷம் ரொம்ப உயர்ந்தது அந்த மனசினால கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட புத்தினால வரக்கூடிய சந்தோஷம் ரொம்ப உயர்ந்தது இது புத்தி உள்ளவங்க இல்ல வந்து புத்தி அதிகமா உபயோகப்படுத்துறவங்களுக்கு தெரியும் எப்படி புத்திய உபயோகப்படுத்தி ஒருத்தன சந்தோஷம் வருது அப்படிங்கிற தெரிய ஆரம்பிக்கும் அந்த புத்தியை விட உயர்ந்த சந்தோஷம் எது அப்படின்னு அகங்காரத்தினால வரக்கூடிய சந்தோஷம் நம்மள யாராவது புகழ ஆரம்பிச்சாங்க நம்மள உயர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த அகங்காரத்துக்காக என்ன பண்ணுவாங்க எவ்வளவு கஷ்டத்துல தயாரா இருப்பாங்க அந்த இடத்துக்கு தயாரா இருப்பாங்க அகங்காரம் சந்தோஷம் அடைஞ்சது அப்படின்னா இப்படி அகங்காரத்தினால வரக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற ரொம்ப உயர்ந்தது அதை விட உயர்ந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா தான் ஆத்மா அப்படிங்கிறத உயர்ந்துட்டான் அப்படின்னா அந்த சந்தோஷம் மிக உயர்ந்தது அதை விட உயர்ந்த சந்தோஷம் நீங்க சொல்றாரு பிரம்ம சம்ஸ்பர்ஷம் எப்ப ஒருத்தன் அந்த ஆத்மாவானது அந்த தியான யோகி என்ன பண்றான் அந்த ஆத்மாவை உணர்ந்த யோகி பக்கத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய தொடர்பை வந்துட்டான் சம்ஸ்பர்ஷம் அப்படின்னா பரமாத்மாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான் அவருடைய அவருடைய அவரை தொட வந்து அதான் வந்து உணர முடியுது நான் பரமாத்மாவை தொட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற என்ன பண்ண முடியுதுன்னுல உணர முடியுது சோ அப்படிப்பட்ட நிலையில அவன் என்ன பண்றான் அத்தியந்தம் சுகம் அப்படின்னு சொல்லி சொல்ற ரொம்ப உயர்ந்த சந்தோஷத்தை அடையினா அந்த தியான யோகி அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ சொல்லி முடிச்சுட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குழந்தை சின்ன குழந்தை தன்னுடைய அம்மாவுடைய மடியில படுத்துட்டு இருக்கு படுத்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அம்மாவுடைய மடியில படுத்துட்டு அந்த கண்ணை முடி தூங்கிட்டு இருக்கு தூங்கிட்டு ஏதோ கெட்ட கனவுலாம் கண்டுட்டு இருக்கு கெட்ட கனவு கண்டு கெட்ட கனவு கண்டு கெட்ட கனவுன்றும் பயந்து போயிடுச்சு பயந்து போய் கண்ணை திறக்குது கண்ணை திறந்தோன்னே முதல்ல என்ன பண்ணுது தன்னை பாக்குது தன்னை பார்த்து அடையுது சிரிக்குது அதுக்கப்புறம் அம்மாவுடைய முகத்தை பார்க்குது நான் எங்க இருக்கேன் இப்ப அம்மாவுடைய மடியில இருக்கேன் நான் ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கேன் ரொம்ப சந்தோஷமான இடத்துல இருக்கேன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிரியமானவருடைய மடியில இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுனால அந்த குழந்தை இன்னும் சந்தோஷம் அடையுதான் அந்த மாதிரி இந்த உலகத்துல பல்வேறு விதமான வாழ்க்கையில பல யுகங்களா சுத்திட்டு இருந்த இந்த ஆத்மா எப்ப உணர்ந்துட்டானோ தன்னை உணர்ந்துட்டானோ அதே போல தான் தனியா கிடையாது நான் எங்க இருக்கேன் பகவானுடைய பாதுகாப்புல இருக்கேன் எனக்கு ரொம்ப பிரியமான அந்த பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கான்னு எப்போ ஒருத்த புரிஞ்சுக்கிட்டானோ அவன் இன்னும் சந்தோஷம் அடைஞ்சானு அவளை விட ஒரு சந்தோஷமான ஆள் யாரும் கிடையாது அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்றாருங்க சொல்லி முடிச்சுட்டு இது வந்து இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தை சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலயும் முப்பதாவது ஸ்லோகத்தை என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பரமாத்மாவுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் ஒருத்தர் இப்படி இந்த சமாத நிலையில அந்த பரமாத்மா உணர்ந்துட்டான் அவன் என்ன பண்றான் எல்லா உயிரினங்களுக்குள்ளார அந்த பரமாத்மா பார்க்க ஆரம்பிக்கிறான் எல்லா உயிரினத்துக்குள்ள என்ன இருக்காரு இந்த பரமாத்மா இருக்காருன்னு பாக்குறான் சர்வபூதானி ஆத்மானி சமதரிசனஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லா உயிரினத்துக்கும் தன் கிட்ட மட்டும் பரமாத்மா கிடையாது எல்லாருடைய இதயத்துலயும் என்ன இருக்காரு பரமாத்மா இருக்காரு அப்படிங்கறத பாக்க ஆரம்பிக்கிறான் பார்த்தவன் என்ன பண்றானா கிருஷ்ணர் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சொல்றாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்சு இது வந்து பகவத் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் யோமாம் பஷதி சர்வத்திர சர்வத்திர மையும் பஷத்தி தசியாக ந பிரணியாமி சஜமே ந பிரணத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் ஒருத்தன் எல்லா இடத்துல என்ன பாக்குறானோ எல்லாத்தையும் எப்ப என்்குள்ள பாக்குறானோ அவனுக்கு நானும் இழக்கப்படுவது கிடையாது அவனை நானும் இழக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் ஒரு மீனும் தண்ணியும் போல எப்ப மீனானது தண்ணிக்குள்ள போயிடுச்சோ தன்னுடைய தர்மத்துக்குள்ள போயிடுச்சோ அப்ப அந்த மீன் என்ன பார்க்கும் சுத்தி எங்க என்ன பார்க்கும் தண்ணி தான் பார்க்கும் இல்லையா அதே போல இந்த ஆத்மாவை உணர்ந்தவன் பரமாத்மாவை உணர்ந்து என்ன பண்றான் சுத்தி என்னதான் இருக்கு நம்மள சுத்தி என்னதான் இருக்கு பகவானும் பகவானுடைய சக்தி தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது தன்னை சுத்தி எதுவுமே கிடையாது சுத்தி என்ன பண்றான் பகவானுடைய சக்தியை பாக்குறான் பரமாத்மா பாக்குறான் அப்படி அவன போது இழக்கிறது கிடையாது என்ன அவனும் இழக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்தர்பகிஷ்ட சத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத் சொல்லு தத் சர்வம் உள்ளையும் வெளியும் எல்லா இடத்துலயும் யார் நிறைஞ்சிருக்காங்க அந்தர்பகிஷ தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்தித்தகம் பகவான் என்ன பண்ணிருக்காரு எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருக்காரு பரமாத்மாவும் உடனே உங்களுக்கு சொன்னேன் பகவான மூன்று நிலையில புரிஞ்சுக்கலாம் ஒன்று பிரம்மன் பரமாத்மா பகவான் பிரம்மன் அப்படின்ற ரூபத்துல என்ன பண்ணாரு அருவ ரூபத்துல தன்னுடைய சக்தியினால உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கார் பரமாத்மா அப்படின்ற ரீதியில ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளாரையும் நுழைஞ்சிருக்கார் பகவான் அப்படின்ற ரீதியில பகவான் தன்னுடைய லோகத்துல இருக்கார் சோ இப்படி மூன்று வகையில நம்ம என்ன பண்றோம் பகவானை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் சோ அப்படி பண்ண என்ன பண்றான் பகவானை பாக்குறானா பகவானை எப்படி பாக்குறான் அங்குஷ்ட மாத்திரமா பாக்குறான் ஒவ்வொருத்தோடைய இதயத்திலயும் பகவான் வந்து பரமாத்மா தன்னுடைய கட்டவர சைஸ்ல இருப்பாராம் தன்னுடைய கட்டாரம் எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ்ல தான் பரமாத்மா இருக்காரு அந்த பரமாத்மா எப்படி இருக்காரா நான்கு கைகளோட இருக்காரா சங்கு சக்கர கதாபத்மத்தோட இருக்காரான் அவர் வச்சிருக்கக்கூடிய பூ எப்படி இருக்குன்ற முதல் கொண்டு பாக்குறாங்க அந்த பூ வந்து தாமரை பூ வந்து ப்ளூ கலர்ல இருக்கா நீல கலர்ல வந்து ஒரு தாமரை வச்சிருக்காரு அவர் கையில வச்சிருக்காரு சோ இப்படி என்ன பண்றான் பரமாத்மா பார்க்க ஆரம்பிக்கிறான் சோ பரமாத்மா பாக்கும்போது போது வெறும் பரமாத்மா பத்தி பார்க்கலாம் என்ன பண்றான் சர்வத்திர சமம் பசதி சுகம் வா துக்கம் வா ச யோகி பரம பரமோ மத அந்த சமமா பார்க்கக்கூடிய யோகியை விட இன்னும் உயர்ந்தவன் யாருன்னு சொல்லி சொல்றாள் யார் ஒருத்தர் எல்லா யோகிக்கு எல்லா உயிரினத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுகத்தை தன்னுடைய சுகமாகவும் மத்த உயிரினத்துடைய துக்கத்தை தன்னுடைய துக்கமாவும் யார் ஒருத்தன் பாக்குறானோ அவன் தான் மிக உயர்ந்த யோகின்னு சொல்லி சொல்றாள் வெறுமனே தனக்காக மட்டும் யோகத்தை பண்றது கிடையாது அவன் என்ன பண்றான் மத்தவங்களுடைய சுகத்தையும் தன்னுடைய சுகமாகவும் மத்தவங்களுடைய துக்கத்தையும் தன்னுடைய துக்கமா பாக்குறானோ அவன் தான் உண்மையான யோகின்னு சொல்லி சொல்றான் சோ இதை நம்ம யார்கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம பக்தர்கிட்ட பாக்க முடியும் பக்தர்களுக்கு இருக்க மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா பர சுக சுக்கி துக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மற்றவருடைய துக்கத்தை பார்க்கும் போது அது தன்னுடைய துக்கமா ஏத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த துக்கத்துக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுவாங்க சோ அதான் வந்து நம்ம இங்க சொல்றோம் அத வந்து இந்த யோகியும் பாக்குறாரு சோ அப்படி சர்வபூத்த ஹிதே ரதான்னு கிருஷ்ணனை சொல்லுவார் பகவத்கீதை சொல்லும் போது என்ன பண்ணு எல்லா விதமான உயிரினங்களுக்கும் அவங்களுக்கு ஹிதமான விஷயம் அவங்களுக்கு எது நல்லது பண்ணுமோ அந்த காரியங்களை செய்ய ஆரம்பி அப்படின்னா கிருஷ்ணன் சொல்லுவார் வெறுமனே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நல்லது பண்றது கிடையாது எல்லா உயிரினங்களுக்கும் உதவி பண்ணி அவங்களும் என்ன பண்ணும் மோட்ச பாதை கொண்டு போறது அப்படிங்கறதுதான் உண்மையான சமூக சேவை கிருஷ்ண அதான் சொல்றாரு கண்டிப்பா நம்ம சேவை பண்ணும் நம்மளுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் சேவை பண்ணும் அந்த சேவை எப்படிப்பட்டதா இருக்கணுமா அவங்களையும் இந்த பக்தி பாதை கொண்டு வந்து அவங்களையும் மோட்சத்துக்கு கொண்டுட்டு போறது தான் உண்மையான சமூக சேவை அப்படி இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய சமூக சேவையானது இந்த உடலோட முடிஞ்சு போயிரும் ஒருத்தர் உணவு கொடுக்குறோம் இல்லை ட்ரெஸ் கொடுக்குறோம் இல்லை ஏதாவது கல்வி கொடுக்குறோம் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா பிரயோஜனம் தான் எது வரைக்கும் பிரயோஜனம் இந்த உடம்பு இருக்க வரைக்கும் பிரயோஜனம் இந்த உடம்பு விட்டுனா அப்படின்னா அடுத்த உடம்புக்கு போயிடும் மறுபடியும் அவனுக்கு அதே தேவைப்படும் அதனால நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கொடுக்க வேணாம்னு சொல்லி சொல்ல யாரும் அதை வேணான்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அது நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் ஆன்மீகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தானம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டு அவனுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பகவான் பாத்துக்க போறாரு நம்ம பண்ண வேண்டியது இங்க இருக்கவனை கொண்டு போய் அந்த பகவானோட தொடர்பு கொடுத்தனும் அதுதான் கிருஷ்ணர் சொல்றார் சர்வபூத ஹிதேராதான்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி இந்த சுகத்தை சொல்றார் சர்வத்திர சமம் பஷ்யதி சுகம் வா அதி துக்கம் வா எல்லா உயிரினத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுகத்தை நீ எதை சுகம் நினைக்கிறோ அதை மத்தவங்களுக்கு செய்ய ஆரம்பி உனக்கு எது துக்கம் கொடுக்கோ அதை மத்தவங்களுக்கு பண்ணாது அவ்வளவுதான் விஷயம் இந்த மாதிரி நம்ம எப்பயும் பாக்கணும் என்னைக்குமே நம்ம என்ன பாக்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருந்தேன்னா என்ன எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்ணனும் நான் இந்த இடத்துல இருந்தேன்னா என்ன எல்லாரையும் எப்படி பாத்துக்கணுமோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணும் மத்தவங்களையும் பாத்துக்க ஆரம்பிக்கணும் நம்முடைய குழந்தைங்க நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ நம்முடைய குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறோமோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க எல்லாத்தையும் பாத்துக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த பரமாத்மா இருக்கிறதுனால குறிப்பா அவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னது இந்த பகவானுடைய ஆத்ம ஞானத்தை கொடுத்து அவங்கள பக்தி கொண்டு வரதான் மிக உயர்ந்த ஒரு பரமார்த்தமான ஒரு சேவை ஒரு சமூக சேவை அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிக்கிறார் சோ இப்படி என்ன பண்றா சுகத்தையும் துக்கத்தையும் எல்லாருடைய சுக துக்கத்தையும் ஒட்டுக்கா பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார் சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணன் நிறுத்திட்டார் தன்னுடைய தியான யோகத்தை பத்தி சொல்லி முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறான் சோ அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா என்னால இந்த மனசு அடக்க முடியாது நீ சொல்லக்கூடிய இந்த கர்ம நீ சொல்லக்கூடிய இந்த தியான யோகமானது சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்கு நீ சொல்ற எல்லாத்தையும் சமமா பாக்கணும் அப்படின்ட்டு எப்படி சமமா பாக்குறது நம்மளுக்கு வந்தா நம்மளுக்கு இஷ்டம் வருது பிடிக்காதான் வந்தா கோவம் தான் வருது இல்லையா பிடிச்ச விஷயத்த பார்த்தா சாப்பிடும்னு சொல்லுது பிடிக்காத விஷயத்த வாயில போட்டா நல்லா இல்லைன்னா தோல்லி தோணுது சோ அப்படி இருக்கும்போது நீ சொல்லக்கூடிய தியான யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு முடியாத விஷயமா போல இருக்கும் போல இருக்கு அதே போல என்னால காத்த கூட அடக்கி முடிஞ்சிடும் ஆனா இந்த மனசு அடக்குற மாதிரி எனக்கு தெரியலையே மனசு அடங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு பதில் கிருஷ்ணர் என்ன சொல்ல போறாரு ஏன்னா இவ்ளோ நேரம் யோகத்தை பத்தி பேசினார் அந்த தியான யோகத்துல மிக முக்கியமான அங்கமா இருக்கக்கூடியது இந்த மனசுதான் அந்த மனசை எப்படி அடக்கிறது அப்படிங்கிற உண்மையான கேள்வி என்ன பண்ணியிருக்கார் அர்ஜுனன் கேட்டிருக்கார் அந்த கேள்விக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு ஏழாவது அத்தியாயத்தை ஆரம்பிச்சிடும் சோ நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஆறு அத்தியாயம் வரைக்கும் நம்மளுக்கு கர்மயோகத்தை பத்தி பேசினார் ஏழாவது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு பன்னெண்டாவது அத்தியாயத்துல வரைக்கும் என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் பக்தி 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 விஷயங்களை மட்டும் பேசிட்டு போக போறார் சொல்ல போனோம் அப்படின்னா பகவத்கீதை முழுக்குமே கிருஷ்ணன் பக்தியை தான் பேசுறார் ஆனா வெளியில பாக்கும்போது கர்மயுகத்த மாதிரி வந்து ஞான யோகத்த மாதிரி இருக்கும் ஆனா கிருஷ்ணருக்கு என்ன என்ன அப்படின்னா பக்தி யுகத்தை கொண்டு வந்து குடுக்கணும் அப்படின்றதுதான் நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம் நான் இதோட நிறுத்திக்கிறேன் யாருக்காவது ஆஹ் நாளைக்கு வந்து ஜூரன் யாத்திரா இருக்கு அதாவது ஆஹ் கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணர் வந்து நாங்க ஊஞ்சல் உற்சவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ நாளை இருந்து ஆரம்பிக்கிறது சோ நாளைக்கு ஆறே முக்காலுக்கு அது நடக்கும் ஸோ இந்த லைவ்லயே இருக்கும் ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு ஆறே முக்காலுக்கு நீங்க வந்துருங்க இந்த லைவ் வந்து பாருங்க நாளைக்கு வந்து கிருஷ்ணனுடைய ராதா கிருஷ்ணனுடைய அந்த ஊஞ்சல் உற்சவத்தை நீங்க அங்க உட்காந்துட்டே பார்த்தலாம் அது முடிச்சுட்டு நம்மளுக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ யாருக்காவது கொஷின்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ வந்து கேட்கலாம் ஓகே கார்த்திகேயன் ஹரே கிருஷ்ணா நம்ம தியானம் பண்ணும்போது வந்து நம்ம கண்ணை பாதி மூடி வந்து மூக்கு நுனிய பார்த்து தியானம் மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க அதே மாதிரி வந்து வந்து நம்ம மகாமந்திரமும் அதே பொசிஷன்ல வந்து நம்ம கண்ணை பாதி மூடி மூக்கு நுனியை பார்த்து மகாமந்திரம் ஏதாச்சும் மனசு நம்ம அதை கொஞ்சம் நல்லா சொல்ல முடியுமா நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரியல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதாவது நீங்க தியானம் பண்ணும்போது நம்ம வந்து மூக்கு நுனிய பார்த்து கண்ணை பாதி மூடி நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர சொன்னீங்க அதே மாதிரி வந்து நம்ம வந்து மூக்கு நுனிய கண்ண கண்ண பாதி மூடி நம்ம வந்து மகாமந்திரம் சொல்லலாங்களா கிருஷ்ணா சொல்லலாமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆச்சாரியா வெள்ள கொடுக்குறோம் அப்படின்னா நீ வெறும் மூக்க நுனியா தியானம் பண்ணனா நீ மூக்கு நுனியா தான் பறக்கணும் ஏன்னா மூக்கு நுனி ஏன் பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா கீழே இப்படி கண்ணை பாதி மூடிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மூக்கு நுனியை பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு மெஷர்மென்ட் வேணும் இல்லையா கண்ணை திறந்துவிட்டு பார்க்க கூடாது கண்ணை முழுசா மூடக்கூடாது முடுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்றாங்க ஒரு பிராக்டிஸ் மாதிரி மூக்க நுணியை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அதனால அங்க முழுசா மூக்க நுடியை பார்க்கணும்னு சொல்லி சொல்ல இது வந்து தியான யோகத்துக்கு பொருந்தும் பக்தி யோகத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னா உண்டான ஒரு விஷயம் நீங்க சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜபத்துக்கு உண்டான ரெகுலேஷன் அப்படிங்கிறது வேற உண்டான ரூல்ஸ் என்ன அப்படின்னா வாயில சொல்லி காதல கேட்கணும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் சொல்லக்கூடிய மந்திரமானது ரொம்ப கிளீனா இருக்கணும் உச்சரிப்பு ரொம்ப தெளிவா இருக்கணும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ட்டு நம்ம வாயில நம்ம காதல கேட்கணும் மந்திரத்தை வாயில சொல்லி காதல கேட்கறதுதான் ஜபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற நன்றி ஹரே கிருஷ்ணா ஓகே ஹரி கிருஷ்ணா மணிகண்டன்

மந்திரத்தை வாயில சொல்லி காதல கேட்கணும் ஃபர்ஸ்ட் நாமம் நாமத்தை நம்ம எப்ப சரியா சொல்ல ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா ரூப்பம் நம்ம மனசுல வர ஆரம்பிச்சிடும் நம்ம எதையும் கற்பனை எல்லாம் பண்ண தேவை கிடையாது நம்ம என்ன பண்ணோம் கண்ணை முடிட்டு நான் வந்து இந்த பகவானுடைய தியானத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு நம்ம பகவானுடைய ரூபத்தை பார்க்கறோம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம் திடீர்னு நம்மளுடைய போட்டோ ஞாபகம் வரும் அப்புறம் சாமி ரூம் ஞாபகம் வரும் அப்புறம் நம்ம ஏதாவது கோயில கூடிய பகவான் ஞாபகம் ஆரம்பிப்போம் அப்போ திடீர்னு அந்த கோயில் பக்கத்துல கூடிய விஷயம் நம்ம கோயிலுக்கு எங்க போனோம் ட்ரெயின்ல போனோமா எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் சொல்லவே கிடையாது ஜபம் அப்படின்னா வாயில சொல்லணும் காதுல கேட்கணும் அவ்வளவுதான் விஷயம் வேற மனசுல நம்ம எதுவும் யோசிக்க தேவையில்லைங்க மனசுக்கு வேலையே கிடையாது வாயில சொல்றோம் காதுல கேட்கறோம் அவ்வளவுதான் சோ நம்மளுடைய ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்க கூட அந்த மந்திரத்தை நம்ம காதுல கேட்கிற அதை நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும் நம்ம மனசு என்ன பண்ணும் அப்படின்னா மனசை வந்து மந்திரத்தை கேட்க வைக்கணும் புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மனசு மந்திரத்தை கேக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த பாத்துட்டே இருக்கணும் அவ்வளவுதான் பண்ணணும் வேற எதுவும் நம்ம யோசிக்க தேவை கிடையாது வேற எது நம்ம கற்பனை பண்ண தேவை கிடையாது மனசுல

ஒரு நாளைக்கு ஒரு மந்திரம் ஒரு மாலை கிடையாது ஒரு மந்திரத்தை நம்ம மனசு முழுமையா அந்த மந்திரத்து மேல லயம் பண்ணி அந்த மந்திரத்தை முழுமையா கவனத்தோட கேட்கறதே பெரிய விஷயம் தான் மனசுக்கு அதுவே பெரிய ஹோம் ஒர்க் அந்த மனசுக்கு ஏன்னா மனசு என்னைக்கும் அந்த மாதிரி இருந்து பழக்கம் கிடையாது ஃப்ரீயா விட்டு பழக்கிட்டோம் ஃப்ரீயா விட்டு பழக்கணும் திடீர்னு கொண்டு வந்து கட்டி போட்டோம்னா அது நிக்கவே நிக்காது என்னைக்குமே சோ அந்த நாளைக்கு நாம பாப்போம் மனசை எப்படி ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை தேங்க் யூ சத்யமூர்த்தி இருக்கீங்களா ஹரே கிருஷ்ணா ஹலோ ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க சுருக்கமா சொல்லலாமா எது

ஒன்னா தேர்தாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் வந்து தன்னுடைய கவலையை வந்து ஒப்படைக்கிறான் அது அர்ஜுன விஷாத யோகம் தன்னுடைய கவலையை சொல்றான் அந்த கவலையை வந்து என்ன பண்றான் பகவானோட இணைச்சிட்டான் நான் வந்து கவலை கவலைப்படுறான்றதை நினைச்சுக்கிட்டு அங்கேயும் ஓடி போகாம அதுக்கு வந்து தீர்வு வந்து பகவான் கிட்ட கேட்கிறான் அது அர்ஜுன விஷாத யோகம் அது சொன்ன பின்னாடி கிருஷ்ணர் பாக்குறாரு அவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தப்பு அபிப்பிராயம் என்னது இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைக்கிறது என்ன யோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது தேவ அப்படிங்கிறது சாங்கிய யோகத்துல ஆரம்பிக்குது சாங்கியோகத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த ஆத்மா நீ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு அப்படி இருந்தாலும் நீ இந்த உடல்ல வாழ்ந்துட்டு சோ இந்த உடல்ல போது இந்த உடலுக்கு உண்டான கர்மையை நீ வந்து கடமையை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்மயோகத்தை பேச ஆரம்பிக்கிறார் கர்மயோகத்தை சொல்லி முடிச்சுட்டு கர்மயோகத்துக்கும் கர்ம காண்டத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒரு மனுஷனா பிறந்தானா கண்டிப்பா ஏதாவது செயலை செஞ்சே ஆகணும் அந்த செயல்பாடானது சாஸ்திரபூர்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாஸ்திர செய்யக்கூடிய செயல்கள் ஒருத்தனை பந்தப்படுத்தும் ஆனா எந்த ஒரு செயலானது எனக்கு அர்ப்பணம் பண்றியோ ஏன்னா அர்ஜுனன் சொல்றான் நான் அந்த சண்டை போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பாவம் ஒட்டிக்கும் புண்ணியம் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த மாதிரி இல்லப்பா நீ எப்ப அந்த செயலை வந்து எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்யறியோ அது உனக்கு பாப புண்ணியங்களை கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்த கர்மயுகத்த சொல்லி முடிச்சார் அதே போல இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றாரு ஒருத்தர் ஆத்மா உணர்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணு கர்மயோகத்தை பண்ணலாம் இல்ல ஞான யோகத்தை பண்ணலாம் கர்மயோகம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல்களை பகவானுக்கு அர்ப்பண பண்றோம் ஞானயோகம் அப்படிங்கிறது நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா அப்படிங்கறத ஒருத்த என்ன பண்றா தியானம் பண்றதுனாலும் படிக்கிறதுனாலையும் இப்படி அனுசந்தானம் பண்ணி பண்ணி என்ன பண்றான் தியா ஆனந்த் ஆத்மாவை உணர ஆரம்பிக்கிறான் இது ஞான யோகம் ரெண்டு விஷயத்தையும் பார்த்தோம் அப்படின்னா யோகத்தை விட கர்மயோகம் சிறந்தது காரணம் என்ன அப்படின்னா கர்மயோகம் அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் பண்ண முடியும் ஞான யோகத்தில் நிறைய ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார் நான்காவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது அதுல என்ன சொல்றேன் அப்படின்னா முதல்ல தன்னை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் இந்த பகவதீதனுடைய ஹிஸ்டரியை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அந்த ஹிஸ்டரியை சொல்லி முடிச்சுட்டு தன்னுடைய அவதார நோக்கத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கர்மயோகத்தினுடைய பெருமைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அந்த கர்மயோகத்துக்கும் ஞானயோகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அந்த ஞானயோகத்தை ஞானயோகத்துல பண்ணக்கூடிய வித் விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டுக்கும் உள்ள அந்த பெருமைகளை பத்தி பேசுறார் அஞ்சாவது அத்தியாயத்தில் என்ன பண்றான் அப்படின்னா மறுபடியும் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான் சரி ரெண்டு விஷயம் சொல்லியிருக்க கர்மயோகம் சொல்லிருக்க ஞானயோகம் சொல்லியிருக்க இதுல எது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாங்கியோக பிரதக் பாலாகா அப்படின்ட்டு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது அர்ஜுனா ரெண்டும் ஒரே இலக்க தான் அடைய போது ஒண்ணு ரொம்ப எளிமையா அடைய முடியும் ஒன்னு அடக்க ஒன்னு துறவரத்தினால் அடைய முடியும் துறவரம் எல்லாத்தையும் திறந்ததுனால எல்லாத்தையும் விட்டுட்டு போனதுனால அது பெரிய விஷயம் இன்னொன்னு எல்லாராலையும் பண்ண முடியறதுனால இதுவும் பெரிய விஷயம் ரெண்டுமே சமம் தான் ரெண்டும் வித்தியாசம் கிடையாது ஆனா நம்ம செய்ய வேண்டியது கர்மயோகம் தான் என்ன கர்மயோகத்தினால எல்லாராலையும் பண்ண முடியும் இதுல எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு கடைசியில ஞானம் வேணும் கண்டிப்பா அந்த ஞானம் இருந்தாதான் கர்மயோகத்துல அந்த ஞானமானது என்ன இடுது கர்மயோகத்தோட இணைஞ்சு இருக்க இருக்கும் போது அது கர்மயோகமா சொல்லப்படுது வெறும் கர்மத்தை பண்ணா அது கர்மயோகம் கிடையாது ஞானத்தோட சேர்ந்து பண்றதான் கர்மயோகம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அஞ்சாவது முடிக்கிறார் முடிக்கும் போது இந்த கர்மயோகமோ இல்ல ஞானயோகமோ இது ரெண்டுக்கும் இலக்கு என்ன அப்படின்னா ஆத்மாவை உணர்றதுதான் அந்த ஆத்மாவை எப்படி உணர முடியும் அப்படின்னா அதுக்கு சொல்றார் யார் ஒருத்தர் இந்த நிஷ்காம கர்மயோகத்தை இல்லாம இந்த கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க என்ன பண்ண முடியுமா தியானம் செஞ்சு இந்த ஆத்மாவை ஒருத்த இந்த கர் கர்மயோகத்தினால ஆத்மா ஆத்மாவுடைய ஞானத்தை முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் தியானம் செஞ்சு ஆத்மாவை உணர ஆரம்பிக்கிறான் முதல்ல ஆத்மாவுடைய ஞானத்தை புரிஞ்சுக்கிறது வேற விஷயம் அதுக்கப்புறம் ஆத்மாவை பார்க்கக்கூடியது அப்படிங்கறது வேற விஷயம் ரெண்டு விஷயமா இருக்கு சோ அந்த தியான யோகத்தினால ஒருத்தர் பார்க்க முடியும் அந்த ஆத்மாவை தியான யோகத்தினால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார் ஆறாவது ஆறாவதுல அந்த தியான யோகத்தை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறார் இதுல வந்து இப்ப அந்த தியான யோகத்தை எப்படி பண்ணும் அந்த தியான யுகத்தை பண்றதுனால ஒருத்தர் ஆத்மாவை எப்படி பாக்குறார் அந்த ஆத்மாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை எப்படி பாக்குறார் அந்த பரமாத்மாவுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தோட சொல்லி முடிச்சிருக்கார் நாளைக்கு நம்ம அர்ஜுனோட கேள்விகள் என்ன அவர் வந்து சொல்றார் இந்த ஆத்மாவை பாக்குறது எல்லாம் இருக்கட்டும் என்னால மனசு அடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்காரு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த மனசை எப்படி அடக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நாளைக்கு பாக்கலாம் ஓகேவா ரொம்ப நெக்ஸ்ட் செல்வி ஷிட்டோலி ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு சொல்லுங்க ஹலோ அவர் ஹலோ

சாஸ்திர பிரகாரம் பார்த்தோம் சாப்பிட சொல்லப்படுது ஒரு எக்யம் பண்ணும் போது எக்யத்துக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய எந்த வித உணவுலையும் வெங்காயம் வெள்ளப்பொண்டு இருக்கலாம் சொல்லி சொல்றாங்க இன்னைக்கே பாத்தீங்கன்னா கூட நீங்க தர்ப்பணம் எல்லாம் பெரியவங்களுக்கு வந்து அஹ் தர்ப்பணம் பண்ணுவாங்க தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள் எல்லாம் இருக்கும் திதி பண்ணக்கூடிய நாள்லாம் இருக்கும் அந்த நாள்லயே சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெங்காயம் வெள்ளப்பொண்டு அவாய்ட் பண்ணிட்டா சமைப்பாங்க எந்த ஒரு எந்த ஒரு பூஜை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அதை அவாய்ட் பண்றது அப்படிங்க நல்லது அது காரணம் நிறையா இருக்கு நம்ம காரணங்கள் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்ன விஷயம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பகவத் கீதையில பேசப்பட்டிருக்கோம் அந்த விஷயத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம் டீட்டெயில்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம் ஓகே வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா கமெண்ட்ஸ் இருக்கா இன்னும் ஓகே அருணாச்சலம்

ஆக்சுவலி எனக்கு நீங்க நம்ம கிருஷ்ணர் நினைச்சுக்கிட்டே யோகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்காரு அப்படின்னு யோகம் பண்றாங்க அப்ப நம்ம என்ன பண்றது கிடையாது ஒருத்தர் குரு கிட்ட இருந்தா இந்த ஞானத்தை பெறார் ஞானத்தை பெற்ற பண்ண என்ன பண்றாரு ஜபம் பண்ணிட்டு இருக்கோம் ஜபம் பண்ணும் போது அப்படின்னா என்ன பண்றோம் குரு கிட்ட மந்திரம் வாங்கிக்கிறோம் அதுக்கு நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதே போல யோகத்தை என்ன பண்ற காலத்துல என்ன பண்றாங்க யோகத்தை ஒரு குரு கிட்ட இருந்தா கத்துக்கிறாங்க கத்துக்கிட்டு அவங்க அந்த அந்த யோக பயிற்சியை பயன்படுத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க எதுவா இருந்தாலும் குரு கிட்ட ஞானத்தை பெறாம எதுவும் பண்ண முடியாது சித்ரா ஹரே கிருஷ்ணா பிரபு நீங்க மாமிசம் உண்ண கூடாது தகாத உறவு வைக்கக்கூடாது சூதாடக்கூடாது இன்னொன்னு ஏதோ சொன்னீங்களே பிரபு நாலாவதா போதப்பறம் எடுத்துக்கூடாது அப்ப இந்த கூடாதுங்கிறது வந்து இந்த பாம்பு போகும் பதமப்பரம் அதெல்லாமே அடங்குங்களா சீட்டு அந்த மாதிரி ஏன்னா அது வீட்டுல குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அதனால கேட்டா பணம் வச்சு விளையாடுறாங்களா அதான் சூதாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சூதாட்டம் அப்படிங்கறது என்ன பண்ணா மனசை எப்பயுமே ஒரு நிலை வச்சிருக்காது அதை வந்து பதத்திலயே வச்சிட்டு இருக்கும் அந்த பதட்டத்துல இருக்கக்கூடாது சூதாட்டம் அப்படிங்கிறது அந்த பதட்டத்துல வச்சுக்கதான் சூதாட்டம் வீட்டுல தாயம் போட்டு இந்த மேல பதமப்பரம்னு பரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா

தியானம் பண்றதுக்கு முன்னால பிராணயாமம் பண்ணணும் பண்ணணும் தானே அது தெரிஞ்சுட்டு விரும்புறேன் தியானம் அப்படிங்கிறது தியான யோகத்தை சேர்ந்ததுதான் ஜபம் அப்படிங்கிறது பக்தி யோகத்தை சேர்ந்தது தியானத்திலயும் ஜபம் இருக்கு தியானத்துலயும் என்ன பண்றாரு ஒருத்தர் ஜபம் பண்ணக்கூடியது இருக்கு நிறைய விஷயங்கள்லாம் ஜபம் பண்றதும் பாக்குறோம் தியானத்தினுடைய ஒரு அங்கம் தான் அது ஜபம் அப்படிங்கிறது பட் நம்ம குறிப்பா இந்த பக்தி யோகத்துல இந்த கலியுகத்துல நம்ம பண்றது ஜபம் ஜபம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு அதனால இந்த ஜபம் செஞ்சாவே யோகத்தில் என்ன பலன் அடைய முடியுமோ அதோட உயர்ந்த பலனை அடைய முடியும் அதனால ஜப்பம் அப்படிங்கிறது இந்த கலியுகத்துக்கு போதுமான விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இந்த இந்த யோகமான தியான யோகமானது எட்டு அங்கங்களை கொண்டது ஸோ எட்டு அங்கங்கள் அப்படின்னா இருந்தது யம நியம ஆசன பிரத்யா பிரா பிராணாயாம பிரத்தியாகார சோ பிராணாயாமம் இருக்குது இல்லை ஆனா பிராணாயாமத்துக்கு முன்னாடி ஆசனை அதுக்கு முன்னாடி யம நியமங்கள் இருக்கு யம நியமங்கள் அப்படின்னா எதை கடைப்பிடிக்கணும் எதை கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு அதை கடைபிடிச்சிட்டு தான் என்ன பண்ணும் ஒவ்வொருத்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் ஆனா இந்த கலியுகத்துக்கு இது வந்து ஏற்ற விஷயம் கிடையாது இந்த தியானயோகம் அப்படிங்கிறது கலியுகத்துக்கு ஏற்ற விஷயம் கிடையாது இந்த ஆனது சத்தியுகத்துக்கு உண்டான விஷயம் ஒவ்வொரு யுகத்தையும் என்ன பண்ணிருக்காரு பகவான் ஒரு தர்மத்தை கொடுத்திருக்காரு இந்த தர்மத்தினால நீ என்னை அடைய முடியும் பகவான் கொடுத்த வழிமுறை தான் தியானயோகம் அப்படிங்கிறது ஆனா இந்த வழிமுறையானது நமக்கு கிடையாது சத்தியுகத்துக்கு சேர்ந்தவங்க ஏன்னா சத்தியுகத்தில் இருக்கவங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி இங்க சொல்லப்பட்ட மாதிரி எப்படி இருப்பாங்க மனசுல ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ரொம்ப எந்த விதமான தொந்தரவும் இல்லாமலும் ஆயுசு ரொம்ப நீண்டவர்களாகவும் எப்படி இருப்பாங்க அவங்களால தியானம் பண்ண முடியும் நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல இந்த மாதிரி ஓட்டம் ஓட்டமா ஓடக்கூடிய இடத்துல தியானம் அப்படிங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பா அந்த தியானத்தினால அவங்க ஆயிரக்கணக்கான வருஷம் தியானம் செஞ்சு எந்த ஒரு பலனை அடைஞ்சாங்களோ அதே பலனை நம்ம என்ன பண்ண முடியும் வெறுமனே கிருஷ்ணனுடைய பேரை சொல்றதுனாலயே அடைய முடியும் அப்படின்னு இருக்கும் பொழுது ஏன் கஷ்டமான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும் கிருஷ்ணன் அதான் சொல்றாரு ஈஸியா ஒரு பலனை அடையும் பொழுது கஷ்டமான விஷயத்தை ஏன்பா எடுத்து பண்ணோம் நான் வந்து நூறாவது படிக்கு போய் சேரணும் படிக்கட்டும் இருக்கு லிப்டும் இருக்கு லிப்ட் இருக்கும்போது யார் படிக்கட்டுல போவாங்க கிருஷ்ணர் அதான் சொல்றாரு இந்த இந்த தியானயோகத்தினுடைய ஆரம்பத்திலே அதான் சொல்றாரு நான் ஸ்லோகம் சொல்லல ஸ்லோகத்துல இருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தியான யோகம் இந்த ஆறாவது அத்தியாயத்துல ரெண்டாவது ஸ்லோகத்தை எடுத்து பாருங்க கிருஷ்ணரே சொல்றார் எளிமையான வழிமுறை இருக்கும்போது ஏன்பா கஷ்டமான வழிமுறை எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு சோ இந்த பக்தி வழிமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறை எல்லா வழிமுறைய காட்டிலும் நாளைக்கு நம்ம அதோட விஷயத்தை பார்ப்போம் நன்றி ஹரே கிருஷ்ணா சோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு இவ்வளவு பொறுமையா எல்லாரும் கேட்டதற்கு நாளைக்கு நம்ம இந்த ஆறா தியத்தினுடைய கடைசி விஷயத்தை பாத்துட்டு ஏழா தேயத்தை நம்ம நாளைக்கு பார்க்க ஆரம்பிப்போம் சோ ஆறே முக்காலுக்கு ஊஞ்சல் உற்சவத்துல வந்து நீங்க எல்லாரும் பகவானுடைய தர்சனத்தை பாத்துதான் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஷீலா கி ஜாய் நிதாய் கோட பிரேமானந்தே ஹரி ஹரி போல்